மேடையிலும் அரங்கிலும் அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய நண்பர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த மேடையிலே என்னுடைய 20 ஆண்டுகால நண்பரும் வழிகாட்டியுமாக இருந்த வேத சகாய குமார் அவர்களை பற்றி ஒரு நினைவு சொற்பொழிவாற்று அழைக்கப்பட்டிருக்கிறேன். வேத சகாயகுமாரும் நானும் எங்கள் மதிப்புக்குரிய ஆசிரியரான சுந்தர ராமசாமி அவர்களுடைய மாணவர்கள். அவருடைய அவையிலிருந்து கிளம்பி வந்தவர்களில் இருவர். அந்த பட்டியலிலே தான் ராஜமார்த்தாண்டன் அவர்கள் இருக்கிறார், ஆக்கா பெருமாள் அவர்கள் இருக்கிறார், அவரு பலர் இருக்கிறார்கள். அவர்களிலே ஆக்கா பெருமாள் அவர்களும் ராஜமார்த்தாண்டன் அவர்களும் வேதசகாயமார் போலவே இந்த கல்லூரியிலே பயின்றவர்கள், இங்கு முனைவர் பட்டத்திற்கான ஆய்வை செய்தவர்கள். அவர்கள் இருவருக்கும் ஆசிரியராக இருந்த பேராசிரியர் ஜெயசுதாசன் அவர்கள் இந்த கல்லூரியிலே நீண்ட காலம் பணியாற்றியவர். அவர்களையெல்லாம் இந்த தருணத்திலே நினைவு கூர்வது மிகப்பெரிய ஒரு நிறைவை எனக்கு அளிக்கிறது. ஜெயசுதாசன் அவர்களை நான் வேதசாகமர் அவருடன் சென்று பார்த்திருக்கிறேன். அவருடைய துணைவியார் ஹெப்சிபா ஜெயசுதாசன் அவர்கள்தான் புகழ்பெற்ற புத்தம் வீடு என்ற நாவலை எழுதியவர். அதன் பிறகு மானி உட்பட பல நாவல்கள் எழுதியிருக்கிறார். ஜெயசுதாசன் அவருடைய வழிகாட்டலில் தமிழ் இலக்கிய வரலாற்றை ஆங்கிலத்திலே கவுண்டவுன் ஃப்ரம் சாலமோன் என்கிற தலைப்பிலே கம்பராமாயணம் வரைக்கும் 4 தொகுதிகளாக எழுதியிருக்கிறார். தமிழின் ஒரு மிக முக்கியமான இலக்கிய ஆவணம் என்று அதை சொல்லலாம். பேராசிரியர் திருவனந்தபுரம் தமிழ் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்று புலிப்புணம் என்ற சிற்றூரிலே வாழ்ந்து வந்தார். ஜெயசுதாசனுக்கும் வேதசகாயகுமாருக்குமான உறவு என்பது ஒரு குருகுல உறவுக்கான மிகச்சிறந்த ஒரு உதாரணம். சில தருணங்களிலே ஞானம் என்பது மனிதர்களிலிருந்து மனிதர்களுக்கு கடந்து செல்வது என்பது மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். பேராசிரியர் ஜெயசுதாசன் அவருடைய ஆசிரியர் கோட்டார் குமாரபிள்ளை அவர்களை பற்றி என்னிடம் சொன்னார். அவர் பேராசிரியர் ஜெயசுதாசனுடைய தந்தையார் ஒரு சாதாரண கொத்தனார் வேலை பார்க்கக்கூடியவர். அந்த காலத்திலே அவருக்கு உணவு தவிர அரையணா உரணா சம்பளம் தான். ஆகவே உணவுக்கே கஷ்டமான சூழல். இவர் உயர்நிலை படிப்பை படிக்க வேண்டும் என்று விரும்பினார். அப்போது அதற்கான பொருளாதார வசதி கிடையாது. இவர்களை கோட்டாறு பள்ளியிலே சேர்ப்பதற்கு அவங்க தந்தை அழைத்து கொண்டு செல்கிறார். உள்ளே சென்று இவருடைய மார்க் எல்லாம் பார்த்த பிறகு இங்கே சேர்ந்து கொள்ளலாம், ஆனால் உங்களுக்கு இவ்வளவு ஃபீஸ் ஆகும், இதை முதல்ல கட்டினால்தான் இங்கே சேர்க்க முடியும், இல்லைன்னா இடம் கிடையாது என்று பேராசிரியர் சொல்கிறார்கள். ஜெயசுதாசனுடைய கையை பிடித்து கொண்டு அவங்க அப்பா அழுதுபடி திரும்பி வந்து, நீ படிக்க முடியாது, நீ என்ன மாதிரி ஒரு வேலைக்கு தான் நீ வரணும் என்று சொல்கிறார். வந்து கொண்டிருக்கும்போது நேர் எதிரில் கோட்டார் குமாரபிள்ளை, அங்கே அவர் அங்கு தமிழாசிரியராக பணிபுரிகிறார். நேர் எதிரில் ஏறி வரார். ஜெயசுதாசன் என்ன நினைத்தார் என்று தெரியவில்லை. ஜெயசுதாசன் என்ற சொன்னார், இவ்வளவு தூரத்திலே இவர் என்னுடைய ஆசிரியர் எனக்கு தெரிந்தது என்றார். நேர் இப்போ என்னை படிக்கணும் ஐயா அப்படிங்கிறார். உன் பேர் என்ன? ஜெயசுதாசன் அப்படிங்கிறார். தமிழ் படிக்கணுமா? ஆமாம். வா, அவனுக்கு திருப்பி கூப்பிட்டு போய் பையனை சேர்த்துங்க. இல்லை, ஃபீஸ் கட்டணும், ஃபீஸ் என் கணக்கில் என் சம்பளத்தில் கழிச்சிங்க அப்படிங்கிறார். ஒரு விதமான உரையாடல் அவளுக்கு அந்த இழவே இல்லை. இவன் யாருன்னு அவருக்கு தெரியாது. அப்புறம் இவன்கிட்ட கேட்குறான், எங்கே தங்குவேன், எங்கே சாப்பிடுவேன் அப்படின்னு. எதுவுமே தெரியாது, என்ன ஊர் நெய்யூர் அப்படிங்கிறார். சரி, நம்ம வீட்டை தங்கி சாப்பிடு அப்படிங்கிறார். அவர் வெள்ளாளர், இவர் நாடார். அந்த காலத்தில் ஜாதி ஆச்சாரங்கள் எல்லாமே அவங்க வீட்டில் உண்டு. ஆனால் அவங்க ஆட்சிக்கு பிள்ளைகள் கிடையாது, இவர் தான் மகன். அதை யாருமே அவங்கள்ட்ட கேட்க முடியாது, இது எப்படி நீ இந்த ஜாதிக்கு வீட்டுக்குள்ளே விட்டேன்னெல்லாம். இவர் அந்த வீட்டில் தங்கி அவருடைய ஆசிரியருக்கு பணிவிடைகள் பண்ணி அந்த கல்லூரியில் படிக்கிறார். அதன் பிறகு அவருடைய சிபாரிசில் வந்து முதுகலை பட்டம் முடிக்கிறார். அமெரிக்கன் கல்லூரியில் ஒரு தற்காலிக வேலை கிடைக்கிறது, அங்கே போய் வேலை பார்க்குறார். ஆனால் 6 மாதம் தாண்டின உடனே
அங்கே இருக்கக்கூடிய அரசியலில் இவரை வெளியே தள்ளிட்டாங்க. இவர் அழுதபடி பெட்டியோடு திரும்பி வருகிறார். வந்து கோட்டார் குமாரசாமி பிள்ளையுடைய வீட்டுக்கு வெளியே அந்த பெட்டியை வச்சு நின்று அழுகிறார். அவர் உள்ளே இருந்து ஏன்டா அழுகிற அப்படிங்கிறார். வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, எனக்கு வேலை கிடைக்கும்னு தெரியல. நான் இருக்கும்போடா நீ இந்த வேலை வார்த்தையை சொல்கிற வா என்று சொல்லி கையை பிடித்து கூட்டி கொண்டு நேராக திருவனந்தபுரம் சென்று வையாபுரி பிள்ளை அவர்களை சந்தித்து, என் பையன் இவனுக்கு நீங்கள் பண்ணணும், வேலை கொடுக்கணும், இது என்னுடைய ஆணை அப்படிங்கிறார். வையாபுரி சொல்ல, நீங்கள் சொன்னால் அப்புறம் மறுபேச்சு கிடையாது, நான் எப்படியா பார்க்குறேன் என்று மன்னரிடம் சொல்லி திருவனந்தபுரம் கல்லூரியில் அவருக்கு வேலை கிடைக்கிறேன். கோட்டார் குமாரசாமி பிள்ளையோட ஒரு பெரிய வண்ணப்படம் ஓவியம் ஜெயசாசன் அவருடைய வீட்டில் இருக்கும். இந்த பக்கம் அந்த ஓவியம் இருக்குது, அந்த பக்கம் இயேசுடைய படம் இருக்கும். நான் அவர் வீட்டுக்கு போகும்போது ஒரு நாள் கூட அந்த ரெண்டு படங்களில் கொஞ்சம் கூட தூசி இருந்து பார்த்த கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ரொம்ப முதுமை காலத்தில் கூட ஒவ்வொரு நாளும் அந்த படத்தை அவரே துடைப்பார், இன்னொருத்தர் துடைக்க மாட்டார். நானே பலமுறை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த வயசான காலத்தில் நீங்கள் இதை ஏற வேண்டாமே, வேறு ஆளை வச்சு துடைக்கலாமே. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பிள்ளை அவர்களை தொடுவது என்பது ஒரு பெரிய விஷயம், அது நமக்கு ஒரு நோன்பு மாதிரி என்று சொல்வார். அவருடைய மாணவர் வேதசகாயகுமார் பேராசி இறக்கிற காலம் வரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு நாள் கூட தவறாமல் வேதசகாயகுமார் போய் கோட்டை ஜெயசாசனை பார்ப்பார். நான் அப்போது தக்கலையில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன், பெரும்பாலும் நானும் அப்போ சேர்வேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், அதாவது பேராசிரியர் ஓய்வு பெற்று 20 ஆண்டுகள் தாண்டியும் கூட, இவருக்கே 50 ஆண்டுகள் ஆகியும் கூட, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பார்க்க போவார், பேசிகிட்டு இருப்பார். அதில் பேராசிரியர் பெரும்பாலும் ஆழமான தத்துவ விவாதங்கள் நடக்காது, அதெல்லாம் என்கிட்ட தான் பேசுவார். அவர்கிட்ட வந்து தான் செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்வார், அதாவது என்ன வாங்கிட்டு வர்றது, காலில் போடக்கூடிய ஆயின்மெண்ட் வாங்கிட்டு வர்றது, அங்கே போகிறது இங்கே வர்றது, அது எதுவுமே தன்னோட பையன்கிட்ட சொல்ல மாட்டார். நான் ஒரு முறை பேராசிரியர்கிட்ட கேட்டிருக்கேன், இதெல்லாம் நீங்கள் உங்கள் பையன்கிட்ட சொல்ல மாட்டீங்களா, அவனுங்கள்ட்ட நான் எதுக்கு சொல்லணும், அவனும் செய்ய மாட்டாருங்க, அவங்க யாரோ தானே, இதானே என்னுடைய ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கிறார். ஏன் ஸ்டூடெண்ட்டில் நான் சொல்ல முடியும், ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதே மாதிரி அவருடைய எல்லா மாணவர்களும் அவர்கிட்ட அதே மாதிரியான ஒரு பக்தியோடு இருந்தார். ஆனால் வேதசகாயகுமார் இருக்கக்கூடிய பக்தி என்பது சாதாரண ஒரு பக்தி அல்ல. அடியில் அமர்தல்னு சொல்லுவாங்க, உபநிஷத் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அடியில், காலடியில் அமர்தல் என்பது தான். அந்த காலடியில் அமர்ந்து தான் அவர் கற்றுக்கொண்டார். கம்பராமாயணத்துடைய பாடலை படிக்க சொல்வார் ஜெயசாசன், அப்போ வேதசகாயகுமார் படிப்பார். அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார், சும்மா கேட்டுகிட்டு இருப்பார். அப்போ ஒரு 10 அல்ல 20 பாட்டுக்கு ஒரு முறை குமாருக்கு பார்த்தியாடா அதில் இந்த வரிக்கு பாரு அப்படிம்பார். ஒரு முறை வேதசகாயகுமார் என்கிட்ட சொன்னார், எனக்கு அந்த வரியை படிக்கும்போது ஒரு டவுட்டு வந்துருச்சுன்னா உறுதியாக பேராசிரியர் அங்கே விளக்குவார், மற்ற எனக்கு டவுட் வராத இடத்துல அவர் ஒன்றுமே சொன்னது கிடையாது. ஏன்னா இவரும் ஒரு பேராசிரியர், இவரும் வகுப்படைக்கக்கூடியவர், இவருக்கு என்னென்ன தெரியும்னு அவருக்கு தெரியும், இந்த இடத்துல இவனுக்கு ஒரு குழப்பம் வருன்னு அவருக்கு தெரியும், அந்த இடத்துல மட்டும்தான் அவர் கை வைப்பார். அந்த உறவு அடுத்த தலைமுறையிலும் தொடர்வதை நான் பார்த்தேன். பேராசிரியர் மறைந்த பிறகு அவருடைய மாணவராகிய சஜன், மார்த்தாண்டம் பள்ளியில் படிக்கக்கூடிய சஜன், அவரை பற்றி ஒரு புத்தகம் போட்டு அது எனக்கு வந்தபோது, ஏன்னா ஒரு அந்த மகத்தான ஒரு தொடர்ச்சி இருக்குது, அது எனக்கு உடனே தெரிஞ்சது. இந்த இடத்திலே பேராசிரியருடைய மாணவர் மனோகரன், உமா போன்றவர்கள் இந்த நிகழ்வை முன்னெடுப்பது என்பது அந்த ஒரு அறுபடாத பெரிய தொடர்ச்சி ஒன்று இருக்கிறது, அது மிக நெகிழ்வூட்டக்கூடியது, இன்றைக்கு மிக அபூர்வமாகி விட்ட ஒன்று. கல்வி முறையில் ஒரு வேறுபாடு இருக்கிறது. பழைய கல்வி முறை என்பது குரு சிஷ்யன் என்கிற உறவு உள்ளது. ஒரு சாதாரண உதாரணம் சொல்லுவாங்க, குரு அமர்ந்து கொண்டும் சிஷ்யன் நின்று கொண்டும் கேட்கக்கூடிய கல்வி. நவீன கல்வி என்பது குரு நின்று கொண்டும் சீடர்கள் அமர்ந்து கொண்டும் கேட்கக்கூடிய கல்வி, மாணவருடைய தேவைக்கேற்ப சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி, ஆசிரியருடைய தகுதிக்கேற்ப நடத்தக்கூடிய கல்வி அல்ல. ஆசிரியருடைய தகுதிக்கேற்ப நடத்தக்கூடிய கல்வி தான் உயர்ந்த கல்வியாக இருக்க முடியும். இந்த கல்வி தவறான கல்வின்னு நான் சொல்ல மாட்டேன், இது சராசரி கல்வி. இந்த கல்வி வழியாக தான் அடுத்த கல்விக்கு போக முடியும். இந்த கல்வி தான் அனைவருக்குமான கல்வி. ஆனால் இந்த கல்வி போதாத ஒரு கல்வி. ஒரு மனிதரிடம் தான் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் புத்தகங்களிலிருந்து சிந்தனைகளை கற்றுக்கொள்ள முடியும், பள்ளிக்கூடங்களில் சிந்தனைகளை கற்றுக்கொள்ள முடியும், சிந்திப்பதை ஒரு மனிதனிடம் தான் கற்றுக்கொள்ள முடியும். அவர் எப்படி சிந்திக்கிறாரோ
அந்த சிந்தனை கூடவே ஓடும்போது தான் நீங்கள் சிந்திக்க முடியும். குதிரையுடன் ஓடி ஓட கற்று கொள்வது போல் என்னுடைய ஆசிரியர் அத்தனை பேரையும் நான் அப்படி தான் நினைவு கூறுவேன். எப்படி அவங்க யோசிக்கிறாங்க, எப்படி அவங்க ஒரு தாட்டில் இந்த அடுத்தாட்டுக்கு தள்ளி தாவி போகிறாங்க, அது பேச பேச கேட்டு 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 நமக்கு வர்றது தான். என்னுடைய மகத்தான ஆசிரியர்களை அடைந்த ஒரு நல்லூழ் கொண்டவனாம். பல ஆண்டுகளுக்கு முன் நாராயணகுருடைய மரபில் வந்தவரும் பேரறிஞரும் துறவியுமாகிய நித்திய சைதன்யதி அவருடன் நான் கேட்டேன். அவருடைய மாணவன் தான், அவர் கூட நெடுங்காலம் இருந்திருக்கிறேன். இங்கே என்ன சொல்லி கொடுக்குறீங்க குருகுலத்தில் என்று கேட்டேன். வாட் யூஆர் டீச்சிங் ஹியர் அப்படின்னு, ஐ டோன்ட் டீச் எனி திங், ஐ அலோ பீப்புள் டு பி வித் யூ அப்படின்றார். ஐ அலோ பீப்புள் டு பி வித் மீ, நான் இவங்களை என் கூட இருக்க விரும்புகிறேன், அனுமதிக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் அதை விட பெரிய கேள்வி கிடையாது. காலை நடக்க போகிறது, அவர் பேசிகிட்டு இருக்கும்போது கூட உட்கார்ந்துருக்கிறது. அவர்கள் அத்தனை பேரும் புகழ்பெற்ற தத்துவவாதிகளாக இன்றைக்கு இருக்கிறாங்க. இன்றைக்கு கேரளா முழுக்க அறியப்படக்கூடிய ஷவுகத் மாதிரியான பேரறிஞர்கள் எல்லாமே அவருடைய காலடியிலேருந்து வந்தவர்கள் தான். அதுதான் சரியான கல்வி. அப்படி ஒரு கல்வி, அப்படி ஒரு தொடர்ச்சி ஜெயசாசனுக்கும் குமாருக்கும் இருந்தது. குமாருக்கு அவருடைய மாணவர்கள் இருந்தது. நான் குமாரை சந்திக்கிற எல்லா காலத்திலையுமே அவருடைய யாராவது ஒரு அஞ்சு மாணவர்கள் அவருடைய இருப்பாங்க. அவர் வீட்டில் உட்காந்துருப்பாங்க. ராத்திரி அவர் ஒரு 10 மணிக்கு தூங்குறாருன்னா 9:30 மணி வரைக்கும் மாணவர்கள் இருப்பாங்க. காலையில் 5 மணிக்கு அவர் வீட்டுக்கு போயிருக்கேன் வாக்கிங் போகும்போது. அப்போ ரெண்டு வாசல் அங்கே ரெண்டு மாணவர்கள் அங்கே போய் காத்திருப்பாங்க. பல பேர் அவருடைய நேரடி மாணவர்கள் அல்ல, இந்து கல்லூரியிலையோ கிறிஸ்தவ கல்லூரியிலையோ பிஹெச்டி பண்ணக்கூடியவங்க. ஏன்னா அங்கே பிஹெச்டி பண்ணாலும் நீங்கள் இங்கே வந்தால் தான் அந்த பிஹெச்டி முடிக்க முடியும். ஏன்னா பெரும்பாலான தமிழாசிரியர்கள் புத்தகங்களை படிக்கிறது கிடையாது. இவர்கிட்ட வந்தால் தான் நீங்கள் அந்த பிஹெச்டி ஒழுங்காக படிக்க முடியும். அவருடைய மாணவர்கள்ட்ட பல பேர் நேரடியாக அவருடைய மாணவர்கள் கிடையாது, வேறு கல்லூரிகளில் பிஹெச்டி பண்ணக்கூடியவங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒன்று இருக்குது. திருவாங்கூர் வரலாறு பற்றி, திருவிதாங்கூர் வரலாற்றிலுடைய இருக்கக்கூடிய சமூகவியல் பற்றி, நாட்டாரியல் பற்றி பிஹெச்டி பண்ணக்கூடியவங்க பல பேர் விவசாயம் மட்டும்தான் வந்து பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவருக்கு இலக்கிய ஆசிரியர் மட்டுமல்ல, அவருக்கு நாட்டாரியல், ஃபோக்லோர் அண்ட் ஹிஸ்ட்ரியில் மிகப்பெரிய வாசிப்பு உண்டு. குறிப்பாக குமரி மாவட்ட திருவாங்கூர் வரலாற்றில் மிக ஆழங்கால் பட்ட ஒரு வாசிப்பு உண்டு. ஆக வரலாற்று மாணவர்களும் அவர்கிட்ட தான் பிஹெச்டி பண்ணுவாங்க. எப்போதுமே மாணவர் சூழல் எடுக்கக்கூடியவராக, மாணவர்கள்ட்ட பேசுகிறதுல ஆர்வம் கொண்டவராகத்தான் அவர் இருந்தார். அதில் அவருடைய ஒரு வகையில் அது சார்ந்த ஏமாற்றங்களும் உண்டு. என்னவென்றால், ஒரு நூலாசிரியராக அவர் எவ்வளவு எழுதியிருக்கக்கூடுமோ அதில் 10% கூட அவர் எழுதினது கிடையாது. அவருடைய இளமை பருவத்தில் தமிழ் இலக்கிய வரலாறு என்ற ஒரு நூல் எழுதினார். அப்புறம் பெரும்பாலும் எதுவுமே எழுதலை, மாணவர்கள் கூட வாழ்ந்தார். நான் சொல்புதிது ஆரம்பித்தேன் என்ற ஒரு பத்திரிகை ஆரம்பித்தேன். அதில் வலுக்கட்டாயமாக அவரை இழுத்து உள்ளே போட்டேன். ஒவ்வொரு இதழுக்கும் நான் தலைப்பு கொடுத்து, அப்புறம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாள் காலையிலையும் கூப்பிட்டு சார் எழுதியாச்சா அப்படின்னு கேட்டு வாங்கி போட்ட கட்டுரைகள் தான் அவருடைய முக்கியமான படைப்புகள் இன்றைக்கு இருக்குது. எல்லா இதழிலையும் ஒரு பெரிய கட்டுரை இருக்கார். ஆய்வு கட்டுரை தரத்துக்கு ஒரு கட்டுரை இருக்கிறார். பல கட்டுரைகள் வந்து மிக முக்கியமான திறப்புகளை கொண்ட கட்டுரை. சங்க இலக்கியத்தின் சிறுகதை வேர்கள்னு ஒரு கட்டுரை இருக்கு. தமிழ் சிறுகதையுடைய முதல் வடிவங்கள் சங்க இலக்கியத்தில் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறார். முக்கியமான கட்டுரை. இசை தமிழ் அறிஞர் லட்சுமண பிள்ளையை பற்றி ஒரு பெரிய கட்டுரை, ஒரு புத்தகமாக போடுற அளவுக்கு விரிவான கட்டுரை. இசை தமிழுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துடைய பங்களிப்பு, அதில் லட்சுமண பிள்ளையோட பங்களிப்பு என்னங்கிறத பற்றின கட்டுரை. அப்படி விரிவான கட்டுரை எழுதியிருக்காரு சொல்புதியில். எங்களுக்கு நிறைய பக்கங்கள் இருந்ததுனால பெரிய பெரிய கட்டுரைகளை போட்டோம். அப்போது அதன் பிறகு பெரும்பாலும் அவர் மறுபடியும் எழுதவே இல்லை. பெரும்பாலும் மாணவர்கள் கூட தான் வாழ்ந்தார். ஓய்வு பெற்ற பிறகு ஏதோ ஒரு இடத்துல தன்னுடைய பணிகளில் பெரும்பகுதி எழுதப்படாமலே போய்விட்டுங்கிற எண்ணம் வந்த பிறகு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் உட்கார்ந்து தமிழ் இலக்கிய விமர்சன கலைக்களஞ்சியத்தை எழுதி முடித்தார். அது அவருடைய மிகப்பெரிய படைப்பு என்பது இன்றைக்கு அந்த 200 கட்டுரைகள். தமிழ் இலக்கிய விமர்சனம் அத்தனை பேர் பற்றியும் ஒரு வரலாற்று குறிப்பு, ஒரு விமர்சன குறிப்போடு இருக்கக்கூடிய அந்த நூல் தான் அவருடைய மிகப்பெரிய சாதனை என்று சொல்லலாம். அது கூட அவர் ஏன் எழுதினார் என்றால், மத்திய அரசுடைய ஒரு எண்டோமெண்ட் பணம் அவருக்கு கிடைச்சது. அந்த பணத்தை வாங்கின மிக பெரும்பாலான நாட்கள் ஒன்றுமே பண்ணலை. ஏன்னா அது திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதையாவது ஒன்று எழுதி கொடுத்தா போதும். அதிலிருந்து சொல்லும்படியாக வந்த ஒரே படைப்பு கிட்டத்தட்ட 180 பேருக்கு அந்த பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசுடன் ஒரே ஒரு புத்தகம் தான் வந்திருக்கு, அது வேதசேமர் எழுதின புத்தகம் தான். ஏன்னா அவருடைய இயல்புக்கு பணம் ஒன்று வாங்கினா அவர் வேலை செஞ்சு தான் ஆகணும், அதை வாங்கணுமான்னு தயங்கிட்டே இருந்தார்.
நீங்கள் வாங்கி ஆகணும் சார், அப்படி இப்படின்னு சொல்லி அதை வாங்க வைத்தது நான் தான். எனக்கு தெரியும் அவர் பணத்தை கையாந்துட்டு வாங்கிட்டாருன்னா கண்டிப்பாக வேலை பார்ப்பார். ஆகவே தமிழுக்கு அவ்வளவு முக்கியமான ஒரு காலம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு படைப்பு கிடைச்சிது. அவருடைய நெருக்கமாக கிட்டத்தட்ட தினசரி ஒவ்வொரு நாளும் சாயங்கள்லாம் சந்திக்கக்கூடியவராக கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல் நான் இருந்திருக்கிறேன். என்னுடைய வீட்டில் ஒரு காலத்தில் நாகர்களுடைய நண்பர்கள் அத்தனை பேரும் வருவாங்க, ஏகே பெருமாள் எல்லோரும் வருவாங்க. ஒரு சபை ஒன்று ஒரு 6-7 மணிக்கு கூடி, ஒரு சபை ஒன்று கூடி ஒரு 8-9 மணி வரைக்கும் அது நீடிக்கும். அன்றெல்லாம் அந்த சபையுடைய மிக முக்கியமான பேச்சாளர், முக்கியமாக உரையாற்றக்கூடியவராக வேசகமாக இருந்தார். எந்த தலைப்பிலையும் அவர்கிட்ட பேச முடியும். நாகூரில் தலை சிறந்த உணவு விடுதி என்னன்னு கேட்க முடியும். நாகூரில் தலை சிறந்த டெய்லர் யாருன்னு அவர்கிட்ட கேட்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே அவர் கூட்டிகிட்டு மீன் வாங்க போக முடியும். அவரை தெரிந்த மீனவர்கள் இருப்பாங்க. மீனுடைய எல்லா வெரைட்டியும் அவருக்கு தெரியும். எந்த கடலில் எந்த மீன் நல்லாயிருக்குன்னு தெரியும். ஆனால் அவர் மீன் சாப்பிட மாட்டார், அவருக்கு மீன் அலர்ஜி உண்டு. அவருக்கு மீன் சாப்பிட்டா தண்ணி மூக்கில் தண்ணி வரும். ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தார். இந்த தருணத்தில் மிகுந்த மனநெகிழ்வுடன் என்னுடைய நண்பரும் வழிகாட்டியமான வேதசகாயம்மன் அவர்களை நினைவு கூறுகிறேன். தமிழ் இலக்கியத்தில் அவருடைய இடம் என்ன? நண்பர்களே, தமிழ் இலக்கிய வரலாற்றுக்கு ஒரு 100 ஆண்டுகால நவீன இலக்கிய வரலாறு உண்டு. இன்னும் விரிவாக எழுதப்படாத ஒரு வரலாறு. நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், தமிழ் நவீன இலக்கிய அறிமுகம் என்ற புத்தகம். அதில் ஒரு 200 பக்க அளவில், அந்த நூலில் ஒரு 100 பக்கம் தமிழ் நவீன இலக்கியத்துடைய ஒரு வரலாறு எழுதியிருக்கிறேன். ஆனால் மிக விரிவாக நவீன இலக்கிய வரலாறு இன்னும் கூட தமிழில் எழுதப்படவில்லை. அப்படி எழுதுனா அதில் தமிழ் விமர்சன வரலாறு ஒன்று எழுதப்படும். தமிழ் நவீன தமிழ் இலக்கிய விமர்சன வரலாறு, அதில் வேறு வேறு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்குது, சிந்தனை மரபுகள் இருக்குது. அதனுடைய முதல் தொடக்கம் என்றால் ஒரு பட்டியலாக சொன்னால் ஒரு 3 பேரை சொல்லலாம். 1, ரா ஸ்ரீ தேசிகன். இந்த பேர் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. புதுப்பித்தனுடைய ஒரு தொகுப்பு, காஞ்சனைங்கிற தொகுப்புக்கு முன்னரே எழுதியிருக்கிறார். சில சிறுகதைகள் எழுதியிருக்கிறார், கலைமைகளில் எழுதியிருக்கிறார். ஒரு பெரிய பேராசிரியர் ரா ஸ்ரீ தேசிகன். 2, ஏவி சுப்பிரமணிய ஐயர். அவர் திருநெல்வேலியில் ஹிந்து பத்திரிகையோட நிருபராக இருந்தார். தமிழ் நவீன இலக்கிய விமர்சனத்தை சார்ந்த கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் தமிழ் நவீன இலக்கிய சார்ந்து எழுதப்பட்ட முதல் விமர்சன நூலை ஏவி சுப்பிரமணிய ஐயர் எழுதினார். நவீன தமிழ் இலக்கியம் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் தான் முதல் முறையாக கல்கி ஒரு வணிக எழுத்தாளர், கேளிக்கை எழுத்தாளர், புதுமை புத்தகம் தான் சீரியஸான எழுத்தாளர் என்ற ஒரு பிரிவினை, அந்த பிரிவினை அன்றைக்கு கிடையாது, யாருக்குமே அது தெரியாது. அவர் தான் முதல்ல அதை சொல்கிறார். ராஸ்ரீ தேசிகன், ஏவி சுப்பிரமணியன், இவர்களுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தவர், ஏறத்தாழ இவர்களுக்கு வழிகாட்டியாக அமைந்தவர் என்பவர் வாவேசு ஐயர். இவங்க 3 பேர் தான் தமிழ் இலக்கிய விமர்சனத்துடைய பிதாமார்கள், முன்னோடிகள். 3 வகைகளை இவங்க முக்கியமானவங்க. உதாரணமாக வாவேசு ஐயர் தமிழ் விமர்சனம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு கோடு போட்டார். எப்படி தமிழ் சிறுகதைக்கு ஒரு கோடு போட்டார், அதே போல் குறிப்பாக பாரதியுடைய கண்ணன் பாட்டுக்கு அவர் எழுதின முன்னுரை என்பது நவீன இலக்கிய விமர்சனத்துடைய ஒரு சரியான முன்னுதாரணம்னு சொல்லுவோம். கம்பராமாயணத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதுக்கு ஒரு ஆய்வுக்கட்டுரை அல்லது ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார் ஆங்கிலத்தில். அதில் தான் தமிழ் இலக்கியத்தை எப்படி அணுகணும், விமர்சன ரீதியை எப்படி அணுகணுங்கிறதுக்கான ஒரு ஐடியாவை எழுதியிருக்கிறார் வாவேசு ஐயர். அதிலிருந்து தான் ராஸ்ரீ தேசிகன் ஒரு திசையாகவும், ஏவி சுப்பிரமணியர் இன்னொரு திசையாகவும் முளைக்கிறாங்க. இவங்க 3 பேரையும் சேர்ந்து ஒரு முன்னோடி மூவர் என்று சொல்லலாம். இவங்களுக்கு பிறகு ஒரு விமர்சன ஒரு அலை தமிழில் உருவாகுது. இவர்களிலிருந்து ஊக்கம் பெற்ற ஒரு விமர்சன அலை. அந்த பேர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். கானாசு, சிசி சொல்லப்பா, ஆ முத்துசிவன். ஆ முத்துசிவனுடைய பேர் அதிகமாக சொல்லப்பட்டிருக்காரு. ஆனால் முத்துசிவன் ரொம்ப முக்கியமானவர். இந்த திறனாய்வுங்கிற வார்த்தை அவர் உருவாக்குனது தான். அப்படி பல வார்த்தைகளை அவர் உருவாக்கியிருக்கிறார். முக்கியமான ஒரு அறிஞர், மிக இளம் வயதில் இறந்து போயிட்டார், புதுமைப்பித்தனுடைய நண்பர். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் நவீன இலக்கியத்துடைய இலக்கிய விமர்சனத்துடைய அடுத்த காலகட்டத்தை உருவாக்கினவங்க. அதில் முத்துசிவன் தான் கல்லூரி சார்ந்தவர், அதாவது பேராசிரியர். அவர் அகாடமிக் துறையிலிருந்து வந்த முக்கியமான இலக்கிய விமர்சகர் என்று ஆ முத்துசிவனை சொல்லலாம். மற்ற 2 சிற்றிதழ் மரபை சார்ந்தவர்.
அவங்க ஒரு வால்யூம் உருவாக்கியிருக்கிறாங்க, ஒரு பெரிய இலக்கிய அலையை அவங்க உருவாக்குனாங்க. கடுமையான விமர்சனங்கள் விவாதங்கள் வழியாக ஒரு அலையை உருவாக்குனாங்க. அதுக்கு நேர் எதிராக அவர்களுடன் விவாதித்து இன்னொரு இலக்கிய விமர்சன அலை உருவாகி ஒரு தொகுப்பு இருக்குது. அதிலே ஒரு மூன்று பேரை சொல்லலாம். ஒன்று இலங்கையைச் சேர்ந்த இடதுசாரி விமர்சகர் ஆன முற்போக்கு முகாமை சேர்ந்த விமர்சகரான கைலாசபதி. இன்னொருத்தவர் அவருடைய இணையாக இருந்தவராகிய கா சிவத்தம்பி. மூணாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் தென் தமிழ்நாட்டை சேர்ந்தவருமாகிய நா வானமாமலை. இவங்க மூன்று பேரையுமே முற்போக்கு இலக்கிய விமர்சன முன்னோடிகள்னு சொல்லலாம். ஆக இப்போ மூன்று ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் தமிழில் இருக்கு. கிளாசிக்கல் ஸ்கூல் அல்லது ஆரம்பகட்ட விமர்சகர்கள் என்று வாவேசு ஐயர், ஏவி சுப்பிரமணியம் ஐயர் அண்டு ராஸ்ரீ தேசிகனை சொல்லலாம். நவீனத்துவ மாடர்ன் லிட்ரரி கிரிட்டிக்ஸ் என்று கானாசு, சீசு செல்லப்பா, ஆ முத்துசிவனை சொல்லலாம். ப்ரொக்ரெசிவ் முற்போக்கு முகாமை சேர்ந்தவள் என்று காளியாசபதி, சிவத்தம்பி, நா வானமாமலை ஆகியோரை சொல்லலாம். இந்த மூன்று அலைகளும் மிக வலுவான ஒரு செல்வாக்க தமிழில் உருவாக்கியிருக்கு. இதில் ஒரு சிறு பகுதி தான் அப்போல்லாம் அகாடமிக் ஏரியாக்குள்ளே இருந்தது. ஏனென்றால் கல்வித்துறை அன்று மிக பெரும்பாலும் மரபிலக்கியத்தை சார்ந்துதான் விமர்சனங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. நவீன இலக்கியத்துக்குள்ள அவங்க வரவே இல்லை. 1960களில் கூட தமிழகத்தில் கல்வித்துறையிலே நவீன இலக்கியத்திற்கான இடம் என்பது மிக குறைவானது. நவீன இலக்கியத்துடைய இடத்தை கல்வித்துறைக்குள்ளே உருவாக்கியவர் பேராசிரியர் ஜெயசாசன். குறிப்பாக இதே சித்தூர் கல்லூரியில் தான் அவர் பணியாற்றிய காலத்தில் தான் இங்கே தான் சீசு செல்லப்பா வரவழைச்சிருக்கிறார், இங்கே தான் கானாசு வரவழைச்சிருக்கிறார் முதல் முறையாக. ஏன்னா இது கேரளமானதுனால அவருக்கு சில லைசன்ஸ் இருந்தது. இது தமிழ்நாட்டில் அவர் பண்ணியிருக்க முடியாது. இது கேரளா ஆனாலும் அது பெருசாக யாரும் கண்டுக்கல, அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஒரு மனம் அதை ஒத்துக்குது. பின்னர் திருவனந்தபுரத்துக்கு ஆர் சண்முகசுந்தரம் போன்ற ஆட்களை வரவழைக்கிறார். திருவனந்தபுரத்துலேயும் சித்தூர்லையுமாகத்தான் முதல் முறையாக நவீன இலக்கியம் கல்வித்துறைக்குள்ள நுழையுது. அதன் பிறகுதான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் நவீன இலக்கியத்திற்கு ஒரு இடம் உருவாகி வருது. அது ஜெயசாசன் வழியாக தான், ஜெயசாசன தனிப்பட்ட சாதனை அது என்றே சொல்லலாம். அதுக்கு அவருக்கு உதவி செய்தவர்கள் இருக்கிறாங்க. பி கே நாராயணபிள்ளை போன்ற மலையாள அறிஞர்கள் இவருக்கு பொருளாதார ரீதியாகவும் மற்ற பல இடங்களில் உதவி இருக்கார். ஐயப்ப பணிக்கருடைய ஒரு பெரிய உதவி அவருக்கு இருந்தது, ஜெயசாசனுக்கு இருந்தது. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய அகாடமிஷியன்ஸுடைய உதவி இருந்ததுனால அதை ஒரு வகையில் அவரால் சாதிக்க முடிந்தது. பின்னர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துடைய பாடத்திட்ட குழுவிலும் பேராசிரியர் ஜெயசாசன் இடம்பெற்றார். ஓரளவுக்கு அங்கும் ஒரு செல்வாக்கை அவரால் செலுத்த முடிந்தது. அப்படி தான் படிப்படியாக நவீன இலக்கியம் உள்ள வருது. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே கல்வித்துறைக்கு வெளியே இலக்கிய விமர்சனம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருந்தது. மூன்று வலுவான ஸ்கூல்ஸ் இருந்தன. முதல் ஸ்கூல் வந்து முன்னோடி முயற்சியில் தான் எழுதியிருக்கிறாங்க, எப்படி இலக்கியத்தை அணுகணும்னு மட்டும்தான் அவங்க எழுதியிருக்காங்க. இரண்டாவது ஸ்கூல் கானாசு, செல்லப்பா, முத்துசிவன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கைலாசபதி, சிவத்தம்பி, வானமாமலை, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். ஒருத்தர் ஒருத்தர் மறுக்கக்கூடியவர்கள். இவர்கள் அழகியல் மரபை சார்ந்தவர்கள், அவர்கள் முற்போக்கு முகாமை சேர்ந்தவர்கள். இப்போ இந்த கருத்து முரண்பாடுகளை ஒரு சின்ன வகையில் புரிந்து கொண்டால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஒரு விமர்சகன், ஒரு இலக்கிய விமர்சகன், அந்த விமர்சனத்தில் தன்னை எப்படி வரையறுக்கிறான், நான் எந்த அடிப்படையில் அந்த விமர்சனத்தை பார்க்குறேங்கிறது தான் அந்த விமர்சனத்தை இயல்பை காட்டுது. பாவேசு ஐயர் சொல்கிறார், சுருதி சுத்தமான ஒரு ரசிகனாக இலக்கிய படைப்பின் முன்னால் தன்னை விமர்சகர் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அந்த ரசனை என்பது தான் அவர் முன்னிறுத்துகிறார். அந்த ரசனை என்னங்கிறத பற்றிலாம் அவர் பெருசாக விளக்கலை. டேஸ்ட், ஒரு படைப்பை படிக்கும்போது வரக்கூடிய மன நிறைவு மகிழ்ச்சி, அதுதான் முக்கியமானது. அந்த சுருதி பேதங்களை சுட்டி காட்டுறது தான் சரியான விமர்சனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். கண்ணன் பாட்டுகளுக்கு அவர் எழுத அந்த முன்னுரையில் பாரதி இந்த பாடல்களில் தமிழுடைய அகத்துறை மரபுடைய ரசனை அடிப்படையில் மிக சரியான ஒரு நூல் மேல் நின்று கொண்டு அந்த விஷயத்தை அந்த பாடலை எழுதியிருக்கிறார். ஆனால் அஷ்டபதி பாடிய ஜெயதேவர் அப்படி இல்லை, சற்று விரசம் நோக்கி சென்றிருக்கார் என்பது என்னுடைய அபிப்பிராயம் என்று அவர் சொல்கிறார். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் பார்த்து எழுதக்கூடிய ஒன்று. அதைத்தான் இந்த மூன்று பேருமே, வாவேசு ஐயர், ஏ வி சுப்பிரமணியர்,
ராசிரி தேசிகன், மூன்று பேருமே அந்த டேஸ்ட் பேஸ்டான ஒரு ஒரு அதாவது விமர்சகன் என்பவன் சரியான சுவை சொல்லக்கூடிய ஒரு கன்வாய்சியர், ஒரு ஒரு சுவை நோக்கி என்ற அளவில் தான் அந்த விமர்சனம் முதல்ல வந்திருக்கு. அது இயல்பானது. அதன் அடுத்த கட்டத்திற்கு கானாசு செல்லப்பா ஆ முத்துசிவன் வரும்போது அவங்க மூன்று வகையான பார்வை கொண்டிருக்கிறாங்க. ஆ முத்துசிவனை பொறுத்த அளவில் இலக்கிய விமர்சனத்துடைய தியரிகளை முழுமையாக படிச்சிருக்கணும், அந்த தியரி அடிப்படையில் தான் அந்த விமர்சனம் முன்வைக்கணும் அப்படிங்கிறார். அவர் ஐஏ ரிச்சர்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு முன்னோடி அவருக்கு. டிஎஸ் எலியட், வில்லியம் எம்சன் ஆகிய முன்னோடி விமர்சகர்களை அடிப்படையாக கொண்டு தான் ஆ முத்துசிவன் வைக்கிறார். அவர் அகாடமிஷியன், அதுதான் சரியான பாதை. அகாடமிஷியன் ஏற்கனவே இருக்கக்கூடிய விமர்சனத்திலிருந்து கொள்கைகளை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு வரக்கூடிய விமர்சனத்தை முன்வைப்பது, அது அவருடைய பாணி. சீசு செல்லப்பா அலசல் விமர்சனம் என்று ஒன்று வைக்கிறார். ஒரு டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய என்னென்ன கூறுகள் இருக்குது அப்படின்னு ஆராய்ஞ்சு அதை பீஸ் பீஸாக பிரித்து திருப்பி மாற்றுறது மாதிரியான ஒரு ஆய்வு முறை விமர்சனத்தை முன்வைக்கிறார். கானாசு எந்த ஆய்வையும் மேற்கொள்ளதே கிடையாது. கானாசு ஒரு பட்டியலை தான் முன்வைக்கிறார். இவங்கள்லாம் முக்கியமான படைப்பாளிகள், இது முக்கியம் கிடையாது, அவ்வளோதான். அவர் ஒரு பட்டியலை உரையாற்றுவார். அந்த காலத்தில் அந்த பட்டியல் மேலே பெரிய குறைச்சாட்டு இருந்தது. சும்மா பட்டியலை மட்டும் சொல்லிட்டு போகிறார், ஏன்னு சொல்ல மாட்டேங்கிறார். ஆர் சண்முகசுந்தரம் முக்கியமான நாவலாசிரியர் சொல்கிறார், ஏன் அதுன்னு கேட்டால் படித்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறார். ஆக இது விமர்சனமே கிடையாது, இவர் பட்டியல்காரர் என்றெல்லாம் அன்றைக்கு விமர்சனம் வந்திருக்கு. ஆனால் இந்த 75 ஆண்டுகளில் கானாசு ஒரு பட்டியலை உருவாக்கினார். அந்த பட்டியல் தான் இன்றைக்கு நிற்குது. அந்த பட்டியல் இடம்பெற்றவர் தான் இன்றைக்கு இலக்கியவாதிகளாக நிற்கிறாங்க. அப்போ ஒரு கேனன் கிரியேஷன்ன்றது. ஆனால் இன்றைக்கு உள்ள இலக்கிய விமர்சனம் இந்த பட்டியல் போடுறது இலக்கிய விமர்சனம் இல்லைன்னு சொல்லவே மாட்டான். இன்றைக்கு உள்ள விமர்சனத்தில் முக்கியமான ஒன்று என்னென்றால் கேனன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், முதன்மை நூல்கள். அவற்றை ஒருத்தன் தொகுத்து சொல்வது ஒரு மிகப்பெரிய இலக்கிய பணி. ஹெரால்டு ப்ளூம் மாதிரியான ஒரு மாபெரும் இலக்கிய விமர்சனனுடைய பணி என்னவென்றால் ஒரு யூரோப்பியன் கேனன் அவர் வரையறுத்திருக்கிறார். ஐரோப்பிய இலக்கியத்துடைய தலைசிறந்த படைப்புகள் ஒரு பட்டியலை உருவாக்கினார் என்பது தான். அது ஏங்கிறதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணலாம். அந்த கேனனை முடிவு அதில் ஒரு புத்த வெளியே வரும். உதாரணமாக கானாசு வந்து ஆர் சண்முகசுந்தரத்துக்கு கொடுத்த அந்த இடம் இன்றைக்கு யாரும் கொடுக்கறதில்ல. கானாசு நவீன இலக்கியத்தில் காசியப்பனுக்கு ஒரு பெரிய இடத்தை கொடுக்குறார், அது இன்றைக்கு யாரும் கொடுக்கறதில்ல. கானாசு பா சிங்காரத்தை பொருட்படுத்தவே இல்லை, ஆனால் இன்றைக்கி பா சிங்காரம் முக்கியமான எழுத்தாளராக உள்ளே வந்திருக்கிறார். அப்படி சில மாற்றங்கள் இருக்கும், ஆனால் அந்த பட்டியல் ஏறத்தாழ அப்படி தான் நீடிக்குது. இது மூன்று அவங்களுடைய பங்களிப்பாக இருந்தது. அவளுடைய அடுத்த கட்டத்தில் மறுபடியும் ஒரு மூன்று பேர் பட்டியலை போட்டா, ஒன்று சுந்தர ராமசாமி, இன்னொன்று வெங்கட் சாமிநாதன், இன்னொரு பிரமிழ். சுந்தர ராமசாமி, வெங்கட் சாமிநாதன், பிரமிழ், இவங்க மூணு பேர் இதே போல் ஒரு அக்கு தான், மூன்று புள்ளிகள் தான். இந்த மூன்று புள்ளிகளும் ஒன்றை ஒன்று நிராகரித்து ஆனால் ஒன்றை ஒன்று முழுமை பயிற்சி கொண்டு ஒரு இலக்கிய விமர்சனத்தை உருவாக்குறாங்க. அது திரும்ப ரசனை விமர்சனம் தாங்க. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்குது. சுந்தரராமசாமியோட பாணி இலக்கியத்தில் வடிவத்தை மட்டும் ஸ்ட்ரக்சரை மட்டும் கருத்தில் கொள்வதுதான். சரியான மொழி, அதாவது கச்சிதமான பர்ஃபெக்டான மொழியில் எழுதப்பட்டிருக்கணும். இலக்கியத்தில் சாட்சுவரி நாவல் கவிதைனா அந்த வடிவத்துக்குள் அமைந்திருக்கணும். அந்த அழகில் அம்சம் இருந்தால் அதை அவர் சிறப்பிச்சு கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். வெங்கட் சாமியான பொறுத்தளவில் ஒரு ஒர்க் என்பது அந்த ஆசிரியனினை மீறி ஒரு டிரான்ஸ் நிலையில் வெளிப்படக்கூடியதாக இருக்கணும், ஒரு பித்து நிலையில் வெளிப்படக்கூடியதாக இருக்கும். அந்த ஆசிரியர் என்ன தெரியுமோ அதை அவன் சொல்லி வச்சுருந்தா ரைட்டர் கிடையாது. அவனுக்கு என்ன தெரியாது அதெல்லாம் வந்திருக்கணும். ஒரு பூசாரி சாமியாடி சொல்லும்போது சாமி வந்து சொல்கிறதெல்லாம் அவன் சொல்கிறதில்லை. அந்த மாதிரி ஒரு எழுத்தாளன்ட்ட ஒரு பித்து நிலை கூடியிருந்தால் அந்த படைப்பு தான். அந்த பித்து நிலையை எங்கெல்லாம் அதனுடைய சோர்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறது தான் வெங்கட் சாமியனுடைய அணி வழிமுறை. ட்ரான்ஸுங்கிற நிலையை சொல்லி சொல்லிட்டே இருக்கிறார். அதுதான் வெங்கட்சாமியனுடைய அணுகுமுறை. இந்த அணுகுமுறைக்கு சில வேர்கள் இருக்குது, இதுக்கு ஒரு சில மரபு இருக்குது. மூன்றாவதாக பிரமிழ், ஒரு படைப்பில் இருக்கக்கூடிய விஷன், தர்சனம் அல்லது தத்துவார்த்தமான உச்சகட்ட பார்வை, ஒட்டுமொத்த பார்வை, அதை தான் அவர் கன்சிடர் பண்ணார். விஷன், தரிசனங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அப்புறம் ஒருத்தர் வடிவம், இன்னொருத்தர் டிரான்ஸ், இன்னொருத்தர் விஷன், இந்த மூன்றே தான் பார்க்குறாங்க. ஃபார்ம்ங்கிற சுந்தரராமசாமிக்குன்னா, டிரான்ஸுங்கிறது வெங்கட் சாமிநாதனுக்குன்னா, விஷன் என்பது பிரமிழுக்கு. இவங்க மூன்று பேரும் இந்த மூன்று பார்வையில் விமர்சன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க மூன்று பேருக்கு தனித்தனியாக பத்திரிகை இருக்குது. வெங்கட் சாமிநாதன் அவருக்கு மட்டுமாகவே ஒரு எழுதுவார். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்குது. அவருக்கு எதிராக அவ்வளோத்தையும் மறுத்து
ஒவ்வொரு வரியையும் மறுத்து விஷன் அடிப்படையில் பிரமிழ் எழுதுவார். பிரமிழுக்கு ஒரு பத்திரிகை வந்துடுது, அது பேர் லயம்ங்கிற ஒரு பத்திரிகை. இந்த ரெண்டு பத்திரிகையுமே நாவரோல் தான் அச்சாகும். இந்த ரெண்டு பத்திரிகையுமே ஒரே ஆள் தான் பைக்கில் எடுத்துகிட்டு போய் அச்சாகத்தை கொடுப்பார், எடுத்துகிட்டு வர அவர் தான் வேதசாகரமார். பாரதி அச்சகத்தில் தான் இருக்கும், ரெண்டே அவர் தான் போஸ்ட் போடுவார். அவரும் ஏகே பெருமாள் சாரும் சேர்ந்து தான் இதை நடத்திட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே நண்பர்கள். வெங்கட்சாமிதான் வந்தாலும் வேதசாயமாரி தான் பைக்கில் கூட்டிகிட்டு போவார், பிரமிழ் வந்தாலும் வேதசாயமாரி தான் கூட்டிட்டு போவார். அவர் வந்து இறங்கின உடனே என்னையா சொன்னார் உங்கால் அப்படிங்க ஆரம்பிப்பார். உங்கால்னா அது பிரமிழ். கொஞ்ச நாள் வெங்கட்சாமிதான் முடிஞ்சோடனே வேதசாயமாரி வருவார், இவர் பிரமிழ் வருவார். வந்தோடனே என்னையா சொல்கிறான் உங்கால் அப்படிம்பார், உங்கால்னா அது வெங்கட்சாமிதான். இவங்களுக்குள்ள இவங்க ரெண்டு பேருடைய தொடர்ச்சி. ஆனால் இவங்க எல்லாருமே சுந்தரராமசாமின்னு இருக்கவனாங்க. ஒவ்வொரு மாதமும் சுந்தரராமசாமி வீட்டில் நடந்து வந்த காகங்கள்ங்கிற இலக்கிய கூட்டத்தில் அமர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடியவங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே இன்னும் சொல்லப்போனால் இவங்க மூணு பேருக்குமே நாவரூல் சந்திப்புங்கிற ஒரு மையமாக இருந்திருக்கு. ஆகவே தான் நாவரூரில் இருந்து சில விமர்சனம் உருவாகி வந்தாங்க. பலர் நாவரூல்காரங்க தான் அடுத்த கட்ட விமர்சகர்கள். முக்கியமாக வேதசாயகுமார், ராஜமார்த்தாண்டன், தமிழவன், பா கிருஷ்ணசாமி எல்லாருமே நாவரூல்காரங்க தான். எல்லாருமே ஒரே ஸ்கூலில் சேர்ந்தது தான், ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு கூட சொல்லலாம். அங்கே தான் அவங்க வராங்க. இவங்களுக்குள்ள ஆயிரம் சண்டைகள் இருக்குது. ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரெஸ்ஸில் தான் அச்சடிக்கிறது. அது சொல்லுவாங்க ஒரு கம்பாசிட்டர் தான் எல்லாம் அச்சு கோத்துருக்கா அப்படிங்கிறாங்க. மொத்தமே ஒரு கம்பாசிட்டர் அச்சு கோத்துருக்கான். இப்படி இந்த அடுத்த தலைமுறை சுந்தரராமசாமி வெங்கட்சாமி பிரமிழுக்கு அடுத்த தலைமுறை விமர்சகர் தான் வேதசாகாயகுமார். அவங்கள்ட்ட தான் அவர் வர்றார். இப்போ இத்தனை பேருடைய மாணவராக இருக்கிறாங்க, இவ்வளோ பேருடைய இன்ஃப்ளூயன்ஸ் நேரடியாக இருக்குது, இத்தனை பேருடைய சிந்தனைகளை கேட்டு வளர்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் சுந்தரராமசாமி பார்த்துட்டு இருக்கார். ஆனால் அதிலிருந்து இவர் எப்படி மாறுபடுகிறார், கூடுதலாக என்ன இருக்குங்கிறது தான் அவரை நம்ம வரையறுக்கிறதுக்கான அடையாளம். கூடுதலாக என்ன இருக்குது? வழக்கமாக இலக்கியத்தில் கேட்டால் கூட அவர் சுந்தரராமசாமி ஸ்கூலை சார்ந்தவர் என்று தான் வேதசாயமார் சொல்லுவாங்க. ராஜமார்த்தாண்டன், இவர் வேதசாயமார், ரெண்டுமே சுந்தரராமசாமி ஸ்கூல் தான். உண்மைதான், சுந்தரராமசாமி ஸ்கூல் தான். ஆனால் அப்படி ஒரு சிந்தனையாளர், ஒரு குறிப்பிட்ட சிந்தனை பள்ளியிலிருந்து வந்தால் அப்படியே டிட்டோவாக வாரிசாக இருக்க மாட்டான். ஒரு எலிமெண்ட் அவன்கிட்ட வளர்ந்துருக்கும். அது எலிமெண்ட் என்ன? அதுதான் வேசாயமாரோட தனித்தன்மை. நான் சொல்வேன், அந்த தனித்தன்மை என்ன என்றால், வேசாயமாட்ட சில தனி பண்புகள் இருக்குது. அது முன்னாள் இந்த விமர்சகர்கிட்ட கிடையாது. அவர் மிக சரியான அளவில் செல்லப்பாவையும் ஆ முத்துசிவனையும் கலந்தது மாதிரி ஒரு அக்கடமிக் கிரிட்டிக், ஒரு அக்கடமிக் ஸ்காலர், கூடவே ஒரு ரசனை விமர்சகர். அக்கடமிக்களுக்கு ரசனை இருக்கக்கூடாது என்பது தான் உண்மை. அக்கடமிக்கள் ரசனை அடிப்படையில் போனாங்கன்னா அது ஆய்வாக இருக்க முடியாது. அக்கடமியுடைய பணி, அக்கடமிக் ஆய்வுடைய பணி என்பது கிளாசிஃபிகேஷன் தான், வகை பிரித்து இது இன்ன ஸ்கூலை சார்ந்ததுங்கிற சொல்கிறது தான், இன்னென்ன அம்சங்கள் இருக்குதுன்னு சொல்கிறது தான். அதுக்கு ஒரு மெதடாலஜி சரியாக இருந்துச்சுன்னா அக்கடமிக் கிரிட்டிசம் கரெக்டாக இருக்குது. ஆனால் ரசனை சார்ந்த விஷயத்துக்கு மெதடாலஜியே கிடையாது. எனக்கு தோணுதுங்கிறது தான் முக்கியம். எனக்கு தோணுதுக்கு பின்னாடி எனக்கு இவ்வளோ வாசிப்பு இருக்குது, இவ்வளோ வாழ்க்கை அனுபவம் இருக்குது, ஆகவே எனக்கு தோணுது, அவ்வளோதான். எந்த ஒரு மெதடாலஜியும் வெங்கடசாமிநாதனோ சுந்தரராமசாமியோ பிரமிழோ கடைபிடித்தவள் கிடையாது. அவங்கள்ட்ட ஒரு புறவயமான அப்ஜெக்டிவ் மெதடாலஜியே கிடையாது. ஆனால் வேதசாயகுமாருக்கு கல்வித்துறை சார்ந்த தெளிவான அப்ஜெக்டிவ் மெதடாலஜி உண்டு. ஒரு புறவயமான ஒரு ஒரு ஆய்வு முறைமை உண்டு. அந்த ஆய்வு முறைமை ஒரு பகுப்பாய்வு தன்மைக்கு போகும். அவர் பிரித்து 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 அதை பகுப்பாய்வுக்கு போவார். உதாரணமாக வெங்கட்சாமிநாதனுக்கு ஒரு லாசாராவை பற்றி ஒரு விஷயம் தோணுதுன்னா ஏன் தோணுதுங்கிறதுக்கான உதாரணம்லாம் கொடுக்க மாட்டார். அவருக்கு தோணுது அவ்வளோதான், நீங்கள் பார்த்தா கரெக்ட் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவர் அதை பார்ப்பார், இவர் அந்த ஆதாரங்களை கொடுப்பார். அதெல்லாமே கல்வித்துறை சார்ந்த ஒரு ஆய்வேற்றுடைய தன்மையோடு தான் இருக்கும். ஆனால் அதே டைமில் கல்வித்துறை சார்ந்த ஆய்வாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரசனையற்ற தன்மை, ஒரு எந்திரத்தன்மை அவர்கிட்ட இருக்காது. அவர் சேர்ந்த ஒரு சுவைஞராகத்தான் அந்த ஆய்வுகளை வெளிப்படும். இந்த கலவை தான் வெங்கசாமி வேதசாயகுமார். அவருடைய ஆய்வுடைய சில தனித்தன்மைகளை இங்கே சொல்லலான்னு நினைக்கிறேன். ஒன்று, ஒரு விஷயத்தை ஒரு இலக்கிய படைப்பு ஆய்வு பண்ணுறதா இருந்தால் வழக்கமாக யாருமே பண்ண மாட்டாங்க. விமர்சல் அதை பண்ணவே மாட்டாங்க. இலக்கிய விமர்சல் அவர் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார்னா முதல்ல அந்த டெக்ஸ்ட்டை கலெக்ட் பண்ணுவார்.
தூய பிரதி அப்படிங்கிற வார்த்தை அவர் சொல்வார். தூய பிரதினா, இப்போ உதாரணமாக சுந்தர ராமசாமி சிறுகதைகள் அப்படின்னு தோப்பு இருக்குன்னா அதை எடுத்து விமர்சனம் பண்ண மாட்டேன். அதோட முதல் பதிப்பு என்னென்னு பார்ப்பார். முதல் பதிப்பிலிருந்து இந்த பதிப்புக்கு எதாவது மாறி இருக்கா அன்னு கவனிப்பார். தமிழ் பதிப்பால் உங்களுக்கு தெரியுமே, பழைய முன்னுரை எடுத்து மாற்றிடுவாங்க. அந்த முன்னுரை அந்த முதல் பதிப்பு எப்பவுமே தேடி கண்டுபிடிப்பார். அது கிட்டத்தட்ட 3 மாதம் கூட எடுத்துக்குவார். அவர் ஒரு நூலக புழு, நூலகத்தில் போய் புத்தகங்களை கண்டுபிடிக்கிற ஒரு தனி நேக் உண்டு அவருக்கு. அந்த முதல் பதிப்பை கண்டுபிடிப்பார். அப்புறம் பாடபேதங்கள், அடுத்தடுத்த பதிப்புகள் என்னென்ன மாறி இருக்குன்னு கண்டுபிடிப்பார். அப்புறம் இதில் பற்றி மற்றவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு தனி அட்டியல் போடுவார், பட்டியல் போடுவார். இந்த நாட்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அப்படி அந்த டெக்ஸ்ட்டை முழுக்க பர்ஃபெக்டாக கலெக்ட் பண்ணாமல் அவர் விமர்சனத்துக்குள்ளே போகிறதே கிடையாது. இது ஒரு பெரிய தமாஷ் இருக்குது. அதாவது இந்த சித்தூர் கல்லூரியில் ஜேசுதாசன் பேராசிரியர் இருக்கும்போது இங்கே ஆய்வுக்கு மாணவர்கள் இல்லைன்னு சொல்லி அங்கேருந்து வரவழைச்சி இங்கே சேர்றார். ஜேசுதாசனுடைய மாணவராக இங்கே வந்து சேர்றார். புதுமைத்தனம் ஜெயகாந்தன் ஒரு ஒப்பாய்வுங்கிற தலைப்பில் பிஹெச்டி ஆய்வு பண்ணுறார். இந்த ஆய்வை அவர் எத்தனை ஆண்டுகள் செஞ்சார்னு உங்களுக்கு தெரியாது. அன்றைக்கு புதுமைப்புத்தனுடைய 72 கதைகள் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஆய்வு பண்ணியிருக்கார், அந்த 72 கதையை வச்சு ஆய்வு பண்ணிட்டார். இவர் முதல்ல புதுமைப்புத்தனுடைய எல்லா கதைகளையும் கலெக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறார். அப்படிலாம் பிஹெச்டி ஆய்வு பண்ண மாட்டேன் பாண்டிய, ஏன்னா பிஹெச்டி ஆய்வு பண்ணுறது அடுத்த வேலைக்கு தானே பண்ணுறோம். இது அப்படி கிடையாது, பண்ணனா பண்ண மாதிரி தானும் மொத்த கதைகளையும் செலக்ட் பண்ணும். அப்போ ஒரு விதமான ஆய்வு நடக்கவே இல்லை புதுமைப்புத்தன் மேலே. 72 கதை தான் இருக்குது. இவர் 91 கதை கண்டுபிடிக்கிறார். எங்கெல்லாம் எப்படிலாம் கண்டுபிடிச்சாருங்கிறதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஷெர்லக் ஹோம்ஸுடைய வாழ்க்கை மாதிரி தான். பிஎஸ் ராமையாவை போய் பார்க்குறார், அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ பிஎஸ் ராமையா உயிரோடு இருக்கிறார். புதுமைப்புத்தனுடைய மனைவி கமலா விருத்தாசலத்தை போய் பார்க்குறார். சொந்த காசில் ஆண்டிப்பட்டியில் ஒரு ரெட்டியார் வந்து பழைய நூல புத்தகங்களை சேரித்து வச்சுருக்கார், அங்கே போய் பார்க்குறார். ரோஸ் முத்தையா, ரோஜா முத்தையா செட்டியார், அவங்க வந்து காரைக்குடியில் தேவக்கோட்டையில் புத்தகம் வச்சுருக்காரு. அங்கே போய் தங்கி மாசக்கணக்கில் தங்கி அந்த பழைய நூல்களை பார்த்து புதுமைப்புத்தன் உயிரோடு இருந்தபோது இவர் ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி கண்டு இவருடைய புனைவர்கள் என்னென்னு கண்டுபிடிக்கிறார். ஏன்னா அவர் பத்திரிகையில் வேலை பார்த்தவர். பத்திரிகையில் வேலை பார்க்குறங்க போது சில விஷயங்கள் இருக்குது. பிரிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு ஃபாரம் காலியாக இருக்கும், மெட்டீரியல் இல்லை. சார் ஒரு ஃபாரம் காலியாக இருக்குது, ஒரு மெட்டீரியல் வேணும் அப்படின்னு அங்கே உட்காந்து ஒரு கட்டுரை எழுதி கொடுத்துருவார், ஒரு கவிதை எழுதி கொடுத்து ஒரு கதை எழுதி கொடுத்துருவார். அதுக்கு ஏற்கனவே புதுமைத்தன் கதை ஒன்று அதில் இருக்கும். அப்போ அதுக்கு புதுமைத்தன் பேர் பட முடியாது. சரி விருத்தாசலம்னு போடு, விருத்தாசலம் அவருடைய பேர். ஆனால் வந்து பலபட்டரை கவிராயர் ஏதாவது ஒன்று போட்டார்னா அது கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த பேரில் அவர் எழுதியிருக்கக்கூடும் அப்படின்னு வேறொரு அறிஞர் சொல்லி அதுலேருந்து எடுக்கிறார். இன்னொரு வேடிக்கை இருக்குது. அப்போ மலேசியாவிலிருந்து தமிழ் நேசன் மாதிரியான பத்திரிகைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. மலேசியாவில் எழுதுனா வெள்ளி, அதாவது மலேசியா ரூபாயில் காசு கிடைக்கும், அதுக்கு இங்கே வேல்யூ அதிகம், ரொம்ப மதிப்பு. ஆனால் இங்கே தினமணியில் வேலை பார்க்குறவங்க வேறு பத்திரிகை எழுதக்கூடாது. ஆகவே இங்கே புதுமைத்தன் மாதிரி ஆட்கள் துட்டுக்காக வேறு பேரில் கதைகள் அங்கே எழுதியிருக்கிறார். அதை மணியார்டர் கூப்பன் இருக்குல்ல, அதை வச்சு கண்டுபிடிக்கிறார் இவர் கதை எழுதியிருக்கிறார். புதுமைப்புத்தனோட மனைவிக்கு புதுமைத்தன் கடிதத்தில் நான் இந்த வாரம் மலேசியா நேசனில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், நேசனில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், ஒரு கதை எழுதியிருக்கேன் என்று சொல்லியிருக்காரு. அந்த இதழை எடுத்து பார்க்குறார். அந்த இதழ் இன்றைக்கி கிடைக்கா, இன்றைக்கி மலேசியா காரணிக்கு அன்னைக்கெலாம் போக முடியாது. ஆகவே வெவ்வேறு மலேசியா இதழ்கள் சேரித்து வைத்திருக்கக்கூடிய பழைய செட்டியார் வீடுகளுக்கெல்லாம் போய் அந்த இதழை சேகரித்து அதில் கூட கதை எடுக்கிறார். அப்படி ஏறத்தாழ 10 ஆண்டுகள் ஒவ்வொரு நாளும் காலையில் சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்து பேச்சு அந்த பிரதியை கம்ப்ளீட் பண்ணுறேன். அதன் பிறகு தான் ஆய்வுக்குள்ள போகிறார். ஒரு பட்டியல் போடுறார். இனி இதில் அடுத்து உள்ளே போகும்போது ஒன்று கண்டுபிடிக்கிறாரு, புதுமைத்தன் ஒரு கணிசமான கதைகளை தழுவி எழுதியிருக்கிறார். அந்த எந்த கதையும் அவர் பேரில் வரல, எந்த கதையும் அவர் பேரில் வரல. அவர் காசுக்காக என்ன பண்ணுறார், ஏதோ ஒரு கதையை தழுவி வேறொரு பேரில் அனுப்பிச்சி விட்டுருக்காரு. அப்படி தழுவி எழுதின கதைகளை அந்த மனைவி, அதாவது கமலா, இது எங்கள் ஆள் எழுதினதான்னு சொன்னதுனால புதுமைப்புத்தன்கிற பேரில் ஒரிஜினல் கதையில் சேர்த்து விட்டுருக்காங்க. அப்போ புதுமைப்புத்தன் தழுவல் ஆள் ஆகிடுது. அப்படி இல்லை, அந்த கதையில் அவர் தன் பேரில் எழுதலை, அதை கண்டுபிடிக்கிறார். இப்படி அந்த எல்லாத்துக்கும் மேலே புதுமைப்புத்தன் மனைவி ஒரு தொகுதி எழுதியிருக்காங்க. அந்த அம்மாவுடைய 3 கதைகளை புதுமைப்புத்தன் பேரில் சேர்த்து விட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் நீக்கி எது புதுமைப்புத்தன் எழுதினது, எது தழுவல், எது அவருடைய பேரில் எழுதினது, எது வேறு பேரில் எழுதினது, எல்லாத்தையும் பிரித்து அந்த டெக்ஸ்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் விமர்சனத்தை ஆரம்பிக்கிறார். இது எந்த விமர்சகரும் பண்ண மாட்டாங்க.
இதுதான் அவருடைய முதல் தகுதி என்பது. இதுக்கு முன்னாடி ஒரு விமர்சகர் அப்படி பண்ணதே கிடையாது. எனக்கெல்லாம் அவர் படக்கூடிய பாடம் பார்த்தா பரிதாபமாக தான் இருக்கும். அதாவது பல பதிப்புகள் தொல்காப்பியம் இங்கே வந்திருக்கிறது. இங்கே நண்பர் ஒருவர் கூட தொல்காப்பியம் பற்றி உரைகளை பற்றி ஆய்வு பண்ணுறார். தொல்காப்பியம் வந்திருக்கு. ஆனால் வேதசகாயகுமார் கால்டுவல் உயிரோடு இருந்த காலத்தில் வந்த தொல்காப்பிய உரை ஒன்றை பார்க்குறார். அதில் கால்டுவல் ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார். தொல்காப்பியம் அல்ல, சாரி, கால்டுவலுடைய இது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். திராவிட மொழியில் ஒப்பிலக்கணம் கால்டுவல் உயிரோடு இருந்தபோது வந்த பதிப்பு இருக்குது, அதை எடுத்து வர்றார். இது எனக்கே ஞாபகம் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு என் பைக் வீட்டில் தான் வர்றார். வரும்போதே வந்து அப்படி ஒரு பரவசமாக வருவார். பரவசம்னா வந்து பைக்கை நிறுத்த மாட்டார், சரிச்சிருவார். சரிச்சு உள்ளே வந்து இது என்ன தெரியுமா அப்படின்னு, என்ன இது கால்டுவல் உயிரோடு இருந்தபோது வந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். இதில் ஒரு முன்னுரை இருக்குது. அந்த முன்னுரையில் பறையர் இன மக்கள் தான் ஒரிஜினல் திராவிடர்கள் என்று இருக்குது. இந்த முன்னுரையை ரெண்டாம் பதிப்பிலிருந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா அன்றைக்கு இருந்த தமிழறிஞர்களுக்கு அந்த முன்னுரை ஓப்பானதாக இல்லை, அது தவிர்த்துட்டாங்க. இதை தான் இதை கண்டுபிடிக்கிறார். இதை எது கண்டுபிடிக்கிறாருனா, தொல்காப்பியத்தை பற்றி சொல்வதில் ஒரு கட்டுரை எழுதுறதுக்காக தொல்காப்பிய ஆய்வுகளை அட்டவணைப்படுத்துகிறார். அந்த அட்டவணையோட ஒரு பகுதியாக கால்டுவல் தொல்காப்பியத்தை பற்றி என்ன சொல்கிறான்னு கலெக்ட் பண்ணுறாரு. அதன் பகுதியாக ஒப்பிலங்கணத்துக்கு போகிறார். ஒப்பிலங்கணத்தில் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை கண்டுபிடிக்கிறார். அதில் என்ன மாறுதல் நடந்திருக்கு, ஒரு முன்னுரை எப்படி கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகள் ஒரு முன்னுரை வரலாற்றில் இல்லாமல் பண்ணிட்டாங்க, அதை திருப்பி கொண்டு வர்றார். இதுதான் அவருடைய ஆய்வு முறை. இப்போ தொல்காப்பியத்தை பற்றி எழுதக்கூடிய கட்டுரைக்கு இவ்வளோ தேவையில்லை. லக்ஷ்மண பிள்ளையை பற்றி ஒரு கட்டுரை எழுதுகிறார். லக்ஷ்மண பிள்ளையை பற்றி தேடுறதுக்காக அவருடைய இல்லத்துக்கு நாங்கள் போகிறோம். பறக்கையில் அந்த ஏரியா முழுக்க உள்ள ஆட்கள் லக்ஷ்மண பிள்ளையை பற்றி தகவலை சேகரிக்கிறோம். அதில் ஒருத்தர் சொன்னார், கிருஷ்ணசாமியின் ஒரு ஸ்டூடெண்ட் உண்டு, அவர் திருவனந்தபுரத்தில் இருக்கிறார். அங்கே போய் கிருஷ்ணசாமியை சந்திக்கிறோம். கிருஷ்ணசாமிகிட்டேருந்து லட்சுமண பிள்ளையுடைய கையெழுத்தில் எழுதப்பட்ட ஒரிஜினல் கீர்த்தனைகளை கண்டுபிடிக்கிறோம். இப்படி ஒரு ஒரு புலனாய்வு புலியாக அவர் அதில் செயல்படுவார். அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை கண்டுபிடிச்ச பிறகு அடுத்தது வந்து டெக்ஸ்டுவல் கிரிட்டிசம்னு சொல்லுவாங்க. அது அமெரிக்காவில் நியூ கிரிட்டிசம்னு சொல்லுவாங்க. கிளீன் புக்ஸ்ங்கிற ஒரு விமர்சகருடைய மரபு அது. டெக்ஸ்டுவல் கிரிட்டிசம் முதல்ல பிரதியை மிக கூர்ந்து ஒரு வரி கூட விடாமல் படிக்கிறது. ஒரு வரி கூட விடாமல் படிக்கிறது, குத்துமதிப்பாக படிக்கிறது இல்லை. ரெண்டு, பிரதியில் இருக்கக்கூடிய அச்சுப்பிழைகள் விடுதல்கள் அதையும் கவனிக்கிறது. உதாரணமாக சொல்கிறேன்னு, விஷ்ணுபுரம் முதல் பதிப்பு வந்தபோது இவர் ஒரு கட்டுரை இருக்கிறார் வேசாயமார். அதில் ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு பிழை இருக்குது. அது என்னென்னா, அதில் பாண்டிய மன்னனுடைய மனைவியாக ஒரு சோழ இளவரசி இருந்ததாக ஒரிஜினல் டெக்ஸ்டில் இருந்தது. பின்னாடி எடிட்டிங்கில் அந்த போர்ஷன், அந்த மனைவி போர்ஷன் முழுக்க எடிட் ஆகி வெளியே போயிடுச்சு. அதில் இல்லை, நாவலில் எங்கேயுமே பாண்டிய மன்னனுடைய மனைவி பற்றி குறிப்பே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு வரியில் முன்னாடி போன ஊர்வலத்தில் புலிக்கொடி இருந்தது அப்படின்னு இருக்குது. அது கைத்தவறுதலாக விட்டுருச்சு. இவர் அதை மார்க் பண்ணி இந்த இடத்துல ஒரு விடுபடுதல் இருந்திருக்க வேண்டும், ஒரு விஷயம் விடுபட்டுருக்கு அப்படிங்கிறார். நான் சொன்னேன், இது என்ன சார், இது கைத்தவறுதலாக விட்டுருச்சு. கைத்தவறுதலாக எங்கே விடுறீங்களோ அங்கே தான் விமர்சனம் கவனிக்க வேண்டிய உள்ளே போகிறதுக்கான வாசல் இருக்குது. அது நவீன விமர்சனத்தில் ரொம்ப முக்கியமானது. அதை கிராக் அப்படிம்பா, விரிசல் அப்படிம்பாங்க. ஒரு எழுத்தாளன் கைத்தவறுதலாக ஒன்று விடுறான், கவனக்குறைவாக விடுறான் இல்லையா, அந்த இடத்துல அந்த எழுத்தாளனை கையும் களவும் பிடிக்கக்கூடிய சில இடங்கள் விமர்சனம் கிடைக்கும். அது வழியாக உள்ளே நுழைஞ்சிடலாம். வைரஸ் உள்ள நுழையிற மாதிரி தான் அது. அவர் கடிப்பா ஒரு இடம் கூட அப்படி விட்டு விட மாட்டார். ஒரு டெக்ஸ்ட்டில் எங்கேயாவது எழுத்துப்பிழை இருக்கிறன்னு பிடிச்சிடுவார். இந்த இடத்துல இந்த பிரதி மாற்றி எழுதப்பட்டிருக்க வேண்டும் அப்படிம்பார். இந்த இடத்துல ஒரு பேரா ஒரிஜினல்லேருந்து எடிட் பண்ணப்பட்டிருக்க வேண்டும் அப்படிம்பார். அந்த டெக்ஸ்டுவல் அதை அவ்வளவு கூர்ந்து படிக்கிற. உதாரணமாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஜெயகாந்தனுடைய புகழ்பெற்ற கதை அக்னி பிரவேசம். அந்த கதை விகடனில் வெளிவருது. பல லட்சம் பேர் படித்தாங்க. ஒரு பொண்ணு கல்லூரி போகிறா, சின்ன பொண்ணு, ஒருத்தன் வந்து அவளை ஏமாற்றி காரில் ஏறி அவள் கூட உறவை வச்சுட்டு போயிடுறான், கெடுத்துடுறான். அவங்க அம்மாவுக்கு தகவல் தெரிஞ்சு தண்ணியை தலையில் கொட்டி, நீ சுத்தமாயிட்ட குழந்தை, நீ மறந்துரு குழந்தைன்னு சொல்கிற, அது அக்னி பிரவேசன கதை. பெரிய கொந்தளிப்பு விடு, அப்படி அப்படியெல்லாம் தண்ணியை விட்டா ஆச்சா அதெல்லாம் கேட்டு பயங்கர பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போது நான் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சிருக்கேன்னா, ஒரு கிரியேட்டிவ் ரைட்டராக நான் தான் அதை தொட்டிருக்கேன் அப்படின்னு. ஆனால் குமார் வந்து அவர் வேண்டு பேச சொல்கிறார்,
அந்த பொண்ணு வாயில் வந்து ஒரு சீங்கம் போட்டிருக்கு, அவன் கொடுத்த சீங்கத்தை. இந்த தண்ணியை அந்த அம்மா தலையில் விட்ட பிறகும் கூட அந்த பொண்ணு சீங்கம் தான் மின்னுட்டு இருக்கு. அது என்ன வாயில் துப்பிடி அப்படி தான் அந்த கதை முடியுது. இப்போ அந்த பொண்ணுடைய மைண்டு காட்டுது அந்த அந்த சுயங்கம். அது சாதாரண விஷயம் இல்லை. அந்த சுயங்கத்தை தொடக்கூடியவன் தான் விமர்சகன். அது முக்கியம் தெரிஞ்ச கூட விமர்சகன். அந்த ஃபை மெயின் ஐடியா எடுத்துகிட்டு விமர்சகன் பேர் வேறு விமர்சகனே கிடையாது. அவன் அதுக்கு விமர்சகன் தேவையில்லையே, அது எல்லாருக்கும் தான் கிடைக்கும். அந்த கதையில் அவ்வளோ ஒரு 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 அது ஜெயகாந்தன்ட்ட சொல்கிறேன். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இது திருவனந்தபுரம் கல்லூரியில் நடந்தது. ஒரு பேராசிரியர் புகழ் பெற்றவர், அவர் வந்து பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, கண்ணகி அந்த கதையில் கோவலனை வெட்டிட்டாங்க. இந்த தகவல் இவ்வளவு நேரம் கழிந்து கண்ணகிக்கு தெரிந்தது அப்படின்னு சிலப்பதி இடத்துல இருக்கு. கண்ணகி ஓடி போகிறா, அவன் செத்து கிடக்கான். அந்த பேராசிரியர் சொல்கிறாரு, இவ்வளவு நேரம் கழிந்து ஏன் குறிப்பாக சொல்கிறார் என்றால், ஏன் குறிப்பாக சொல்கிறாங்கன்னா, அந்த நேரத்துக்குள்ளே போயிருந்தா தலையை ஒட்ட வைக்கக்கூடிய டெக்னாலஜி அன்னைக்கு இருந்தது. அன்னைக்குள்ள சத்த மருத்துவம் அதை ஒட்ட வைத்திருக்கும். ஆனால் நேரம் ஆச்சு, அதனால தான் அவனை தலையை ஒட்ட வைக்க முடியல. அதுக்காக இதை சொல்கிறார். நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ரேஞ்சில் பேசிகிட்டு இருக்கார். அப்போ இங்கே இந்த ஆடியன்ஸுக்குள்ளே ஒரு மிஸ் மிஸ்ன்னு ஒரு சவுண்டு, திடீர்னு ஒரு பொண்ணு எழுந்திரிச்சு, ஐயா கோவலனை அந்த ஆள்கள் எப்படி வெட்டினாங்க, தலையை இப்படி வெட்டினாங்களா, இப்படி நெடுக வெட்டினாங்களா? அவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். தலை இப்படி தான் வெட்டுவாங்க அப்படின்னா, வாளோடு நெடுக போழுந்துன்னா இருக்குது, நெடுக்காக தான் வெட்டியிருக்காங்க, அதை நினைக்க முடியுங்களா அப்படின்ட்டார். அவர் உம்மீட்டை சொன்னார், இது வேசாயப்பர் ஸ்டூடெண்ட்டாக நீ அப்படி தான் பேசுவ. ஏன்னா அந்த வரி இருக்குல்ல, அது அவருக்கு மண்டையில் இருக்கும். அவருக்கு அவர் டெவில் என்ற ஒரு பேருண்டு. நாங்கள் பேச்சுவாக்கில் அவரை டெவில் தான் சொல்லுவோம். அது சாதாரணமாக கடவுள்கள் போகாத இடங்களுக்குள்ளே டெவில் போயிடும். அந்த டெவில் தனமான ஒரு வாசிப்பு இருக்கு அவருக்கு. ஒரு சிறு தகவலை விட மாட்டார். அதற்கு அப்பால் வந்து சில இடங்களை அவர் தொடர்றது வந்து சாதாரணமாக இருக்காது, வாழ்க்கையிலேருந்து வரக்கூடியதாக இருக்கு. உதாரணமாக தமிழில் நாஞ்சல் நாடனுடைய கதைகளை பற்றி அவர் சொல்கிறார். ஒரு 15 கதைகளை ஒரு கோட்டில் தேர்ந்து, இந்த 15 கதைகளில் இருக்கிற பொது அம்சம் என்ன அப்படின்னு கேட்டார். அப்போ எங்களுக்கு தெரியல. அவர் சொன்னார், இந்த 15 கதைகள்லையுமே கதாநாயகன் கதாநாயகியை சந்தித்து வருவது, சந்திக்கக்கூடிய முதல் தருணம் என்பது அவள் ஆற்றுலையோ குளத்திலையோ குளிச்சுட்டு வரக்கூடியதாக இருக்குது. அப்புறம் நாம் அதில் என்ன அவர் சொல்கிறாரு, இங்கே நாஞ்சல் நாட்டில் பெண்கள் வந்து வீட்டில் வேலை பார்ப்பாங்க. அவங்க மோஸ்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய தருணம் என்பது குளிச்சுட்டு வரக்கூடிய அந்த ஃப்ரெஷ் மூமெண்ட். அது மத்தியானம் 3 மணிக்கு மேலே, 4 மணிக்கு தான் குளிப்பாங்க. அப்போ இந்த ஒரு விவசாய பின்னணி கொண்ட குடும்பத்தில் காலையில் குளித்து பூஜூட்டியில் யாரும் இருக்க மாட்டாங்க. காலையில் முழு வேலையில் தான் இருப்பாங்க, டஸ்டியாக தான் இருப்பாங்க. அப்போ ஒரு ஓய்வாக மத்தியான சாப்பாடு முடிஞ்சு குட்டி தூக்கம் போட்டுட்டு குளிச்சுட்டு வரக்கூடிய மொமெண்ட்டு தான் அவங்களோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் மொமெண்ட். இது ஆசிரியரோட மனசில் எங்கே பதிஞ்சிருக்கு, அதை தான் திருப்பி கதையில் வருது அப்படிங்கிற இந்த மாதிரியான நியூயன்சஸ், அந்த நுட்பங்கள் அவர் வாழ்க்கையிலேருந்து சுட்டி சுட்டி ஒவ்வொரு படைப்பு ஏன் இது வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு போகிறது பயணம், ஒரு ஸ்காலர்லியான பயணம். சில விஷயங்களை அவர் முடிக்கவே மாட்டார், அது ஒன்று பெரிய விஷயம் இருக்குது. அவர் பேசியே முடிச்சு விடக்கூடிய ஆள். நிறைய விஷயங்களை எழுதுனதே கிடையாது, வேறு ஆட்கள் எழுதியிருப்பாங்க. உதாரணமாக கால்டுவெல் அவர் கண்டுபிடித்த காலங்களில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் முழு நேர கால்டுவெலாக தான் இருந்தார். அவர் கால்டுவெல் தவிர எதையுமே பேச மாட்டார். அவருக்கு அந்த ஒரு ஃபன்னியான கேரக்டர் உண்டு. அதாவது கால்டுவெல் தவிர எதை பற்றியும் விவசாயம் மட்டும் பேச முடியாது, அவரும் யார்ட்டையும் பேச மாட்டார். அப்புறம் கால்டுவெலை பற்றி அவர் மாணவர்கள்ட்ட தான் பேசணும்னு அவசியம் இல்லை, டீ கடைக்காரன்ட்டு அதை பற்றி தான் பேசுவார். ரோட்டில் போகிற ஒருத்தன் அவர் பேசுவார். எங்கள் வீட்டில் ஒரு லாப்ரடார் நாய் இருந்தது. அந்த லாப்ரடார் நாய் வந்து உங்களுக்கு தெரியும், லாப்ரடார் நாய் அடி வைத்த தரையில் படிச்சுக்கிட்டு அப்படி தரையோட தரையாக படிஞ்சு படுத்திருக்கோம். அப்போ ஏகே பெருமாள் சார் எங்கள் வீட்டுக்குள்ளே வரார். வந்தால் இந்த நாய் இப்படி படுத்திருக்கு, பார்த்துட்டு நாய் அப்படியே படுத்துருத்த காடுவல் பிரசங்கம் கேட்டதோ அப்படின்னாரு. அவருக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அவர் பேசுகிறது அவரே பேசி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறது. பேசி முடிச்சுனா அவர் கிளம்பி போயிடுவார். உங்களுக்கு புரிஞ்சுதாங்கிறது உங்கள் பிரச்சனை. ஆனால் எனக்கு அந்த பேச்சுகள் மிகப்பெரிய தரப்புகள் அளிச்சிருக்கு, மிகப்பெரிய தொட்டு போகும். அப்படி அவர் தொட்டு போய் முக்கா பங்கு விட்டுட்டு போய் வந்த விஷயங்கள், அது அவரால் முடி அதை அவர் ஃபாலோ பண்ணல விஷயங்கள் ஒன்று இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், யாராவது இருக்கலாம். இப்போ தமிழ் இலக்கியத்தில் ஆதன் என்கிற ஒரு பேர் வருது. இந்த பேருடைய அர்த்தம் என்ன?
அது ஏதாவது இனக்குழுவை குறிக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை வேசாமர் எழுப்புறார். அதாவது நல்ல ஆதன், ஆதனார், தமிழிலே ஆதனூர்ங்கிற ஊர் இருக்குது. ஆதன் என்ற லிட்ரலாக இதுவரைக்கும் அறிஞர்கள் அத்தன் அப்பன்ங்கிற அர்த்தம் தான் எடுத்திருக்காங்க, ஃபாதர்ங்கிற அர்த்தம் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அப்படி அல்ல, அது தம் சங்க இலக்கிய குறிப்பில் வச்சு பார்த்தா அது குறிப்பிட்ட ஒரு இனக்குழுவுடைய பேராக இருக்கலாம், அது ஒரு குறிப்பிட்ட அல்லது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துடைய பேராக இருக்கலாம், அப்படி ஒரு தெய்வம் இருந்து இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒருவேளை அது ஒரு சமண தெய்வமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகிறார். அது உடனே அந்த நூற்றுக்கணக்கான இணைப்பில் எடுத்துருவார், எடுத்து ஒரு சித்திரத்தை உருவாக்குவார், பேச்சிலே அதை உருவாக்கிடுவார். நான் அற்புதமாக இருக்குது சார் எழுதுங்க அப்படின்னா, போக வேண்டியதான் உடனே எழுத வேண்டியதான் அப்படின்னு கிளம்பி போவார். அந்த சார் எழுதினீங்களா, இல்லை நாலு ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்க பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்பார். அப்புறம் ஒவ்வொரு நாளையும் கூப்பிட்டு கூட்டி இந்த கட்டுரை எழுதி வாங்குறதுக்காக கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்சு அது எழுதப்படவே இல்லை. ஆனால் ஒரு பெரிய ஒரு ஒரு மந்திரக்கோல் வச்சிருந்த வாயசலில் திறக்க அவரால் முடியும். மரபு இலக்கியத்திலும் நவீன இலக்கியத்திலையும் கூட அந்த மாதிரியான ஒரு திறப்புகளை நிகழ்த்த முடியும். ஒரு விமர்சகனுடைய முதல் தகுதி என்னென்னா, நீங்கள் எவ்வளவு நல்ல வாசகராக இருந்தாலும் ஒரு விமர்சகன் ஒரு டெக்ஸ்ட்டை பற்றி சொல்லும்போது இதை நான் படிக்கலையே என்கிற ஒரு திண்ணுக்குறலை அவங்களுக்கு கொடுப்பான். ஐயோ இந்த கோணத்தில் நான் பார்க்கல அப்படின்னு அவன் வந்து ஒரு ஆச்சரியத்தை அவங்களுக்கு உருவாக்குவான். எவ்வளவு படிக்கப்பட்டு சும்மா இந்த தெருவில் போடக்கூடிய சாக்கு மாதிரி சில படைப்புகள் ஆகிருக்கு தெரியும் இல்லையா. சில படைப்புகள் வந்து உலகத்தில் அத்தனை பேர் அது மேலே நடந்திருப்பாங்க. எல்லோரும் படித்து எல்லோரும் கருத்து சொல்லி எல்லா பள்ளிக்கூடத்துலையும் பாடமாக வச்சுரு கதை இருக்கும். அந்த கதையில் விவசாயமாருக்கு ஒரு ரீடிங் இருக்கும், விவசாயமார் மட்டுமே சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும். அது வந்து ஒரு பெரிய விஷயம். உதாரணமாக யானை டாக்டர்னு ஒரு கதை, அந்த கதையை தமிழ்நாட்டில் படிக்காது, தமிழ்நாட்டில் மிக அதிகம் படிக்கப்பட்ட கதை அதுவாக தான் இருக்கும். எல்லாரும் ஆளுக்கு ஒரு கட்டுரை எழுதியிருப்பாங்க, லட்சக்கணக்கான தனி பிரதிகள் போயிருக்கு. ஆனால் பல ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு உரையில் விவசாயமார் சொல்கிறார், அதில் புழுக்கும் யானைக்குமான ஒரு லிங்க் இருக்கு, ஒரு லிங்க் இருக்கு. அவர் சொல்கிறாரு, யானையுடைய அசைவிலே ஒரு புழுவுடைய சலனம் உண்டு, ஒரு ஏதோ இதில் வந்து யானை ஒரு ததும்பக்கூடிய ஒரு தன்மை இருக்குது, உடம்புக்குள்ளே ததும்பு, அது புழுவுடைய அசைவு தான். இது ஒரு ஒரு இங்கிருந்து அங்கு போகக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் பெருசுலேருந்து சின்னதுக்கு வரக்கூடிய ஒரு ஒரு உடல் ததும்பல்ங்கிற ஒரு அம்சம் இருக்குது அதில். அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதுக்காக வேறு இடத்துக்கு போகும் அப்படிங்கிற எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கு சரியானது தான், எனக்கே தெரியாமல் நான் எழுதின ஒரு விஷயந்தான் அதுதான் விமர்சகனுடைய இடம். வேதசகாயமார் ஒரு ஆய்வாளனாக விமர்சகனாக தமிழ் இலக்கியத்தில் ஒரு பெரிய இடத்தை வகிக்கக்கூடிய ஒருவர். அவருடைய மாணவர்கள் வழியாக மறுபடியும் மறுபடியும் ஒருத்தர் பிறந்து எழுந்து கொண்டே இருக்கிறார். பெரிய ஆசிரியர்கள் யாரும் சாகிறது கிடையாது சொல்லுவாங்க, அவங்களுக்கு மரணம் கிடையாது, அவங்க யாரோ ஒருத்தருடைய சொல்லில் வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. நம்ம நண்பர்களுக்கு தெரியும், எப்படி இருந்தாலும் நான் ஒரு மாதத்தில் எப்படி எந்த ஒரு கான்வர்சேஷன்லையும் வேதசகாயமார் வந்துடுவார், ஒரு பகடி வரும், ஒரு சிரிப்பு வரும், ஏதோ ஒன்று வரும், ஒரு பேச்சில் விவசாயம் வந்துக்கிட்டே இருப்பார். அவருடைய நண்பர்கள் எல்லாருடைய உரையிலையும் வந்துக்கிட்டே இருப்பார். இந்த தருணத்தில் அழிவற்ற அந்த ஆசிரியருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிய முடிக்கிறேன். வணக்கம். வேதசகாயகுமார் வந்து வெங்கட் சாமிநாதனுடைய விமர்சன மரபில் வந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்கு. சஜனுடைய புத்தகத்தில் கூட ஒரு குறிப்பு அதில் வருது. ஆனால் நீங்கள் சொல்லும்போது வேசாவையும் பிரமேலையும் நினச்ச ஒரு மரபாக இப்போ காட்டுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, முன்னாடி சொன்ன போல சீசு செல்லப்பாவை தவிர்த்துட்டு கானாசுவனுடைய ஒரு மரபும் அல்லது கானாசுவை சார் வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்கார். இப்போ அந்த இதிலிருந்தும் கூட நாங்கள் விஎஸ்கேன்னு தான் அவரை சொல்லுவோம், வேதசகாயகுமார்னு சொல்லுவோம். அப்போது உருவாகி வந்திருக்காரான்னு சொல்லக்கூடிய எப்படி வேசாலிருந்து நாங்கள் அவர் இதுவரைக்கும் நாங்கள் புரிஞ்சது வெங்கட் சாமிநாதன் கிட்டேருந்து அவரோட மரபு வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது, அல்ல சுந்தரராம சாமியினுடைய தாக்கமும் அவருக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் சொல்லும்போது பிரமிழ்கிட்ட இருந்தும் அந்த தொடர்பு வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் புரிஞ்சு. அதாவது ஒரு இலக்கிய விமர்சகரை எடுத்துக்கொண்டார், அவருக்கு பல முன் தொடர்ச்சிகள் இருக்கும். ஒன்று, ஒருத்தருடைய நேரடி தொடர்ச்சி அவர்கிட்ட இருக்காது, அப்படி கண்டுபிடிக்கிறது சிலமைகள் அவரை சின்னதாக்கக்கூடும். பிரமிழ் கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ச்சியாக நாகர்கோவில்லையும் திருவனந்தபுரத்தில் இருந்திருக்கிறார். வேதசகாயகுமாருடைய கூடவே பல ஆண்டுகள் இருந்திருக்கிறார். பிரமிழுடைய வலுவான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவரில் உண்டு. பிரமிழ், சுந்தரராமசாமி, வேதசாயம்மார், வெங்கட் சாமிநாதன், மூன்று பேருடைய தொடர்ச்சியாக தான் வேசாயமாரை பார்க்கணுமே ஒழிய நேரடியாக வெங்கட் சாமிநாதனுடைய தொடர்ச்சியாக பார்க்க முடியாது.
வெங்கட் சாமிநாதன்லேருந்து வேதசாயமர் முரண்படக்கூடிய இடங்கள் மிக வலுவானவை. ஒன்று, வெங்கட் சாமிநாதன் எழுத்தை ஒரு வகையான டிரான்ஸ் நிலையாக மட்டும்தான் பார்க்குறார், ஒரு பித்து நிலையாக மட்டும்தான் பார்க்குறார். வேதசாயமர் அப்படி பார்க்கக்கூடியவர் அல்ல. அது ஒரு கண்டிஷனிங், ஒரு கலாச்சாரமான ஒரு பயிற்சியினால் தான் இலக்கியம் வருதே ஒழிய தன்னை மீறிய பித்து நிலையினால் வர்றதல்ல. எழுத்தின் போது ஒரு தன்னை மீறிய நிலைமை இருக்கும், ஆனால் எப்பவுமே அப்படி அல்ல என்று சொல்கிறார். ரெண்டு, சாதாரணமாக பார்த்தா தெரியும், வெங்கட் சாமிநாதன் யாரையெல்லாம் தமிழ் சமுதாயத்துடைய இலக்கிய சாதனையாளர்கள் முன்வைக்கிறார்களோ அவர்களை வேதசாயகுமார் தன்னுடைய சாதனையாளர் முன்வைக்கலை. உதாரணமாக லாசா ராமாமிருதம் மிகப்பெரிய ஒரு படைப்பாளியாக வெங்கட் சாமிநாதன் பெறுவார். ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு பித்து நிலை வெளிப்பாடுன்னு நினைக்கிறார். இவர் அப்படி நினைக்கலை, அது ஒரு குறுகின கலாச்சார வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எழுத்து தான் பார்க்குறார். மௌனிய பெரிய ஒரு மகத்தான சாதனையாளராக வெங்கட் சாமிநாதன் பார்க்குறார், வேதசாயமர் அப்படி பார்க்கல. வேதசாயமரோட பார்வையில் இவங்க ரெண்டு பேரை விட தமிழுடைய மகத்தான சாதனையாளரும் முன்னோடியும் புதுமைப்பித்தன் தான். இந்த இடத்துல மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. ஆகவே இந்த பித்து நிலை என்பது ஒரு ஒரு அப்படி ஒரு வேகான ஒரு கருத்து நிலை, ஒரு தெளிவற்ற கருத்து நிலையை ஏற்றுக்கொண்டவர் அல்ல வேதசாயகுமார். ஆகவே வெங்கட் சாமிநாதனுடைய தன்னிச்சையான தொடர்ச்சியாக வேதசாயகுமார் எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னொன்று, வெங்கட் சாமிநாதன் பல்வேறு கலைகளை இணைத்து கொண்டு இலக்கியத்தை பார்க்கக்கூடியவர். சினிமா, நாட்டுப்புற கலைகள், கோயில் கலைகள், இதெல்லாம் இணைத்து கொண்டு இலக்கியத்தை பார்க்கக்கூடிய ஒரு அன்பம் உண்டு. அந்த பார்வையே வேதசாயமர்கிட்ட கிடையாது. வேதசாயமர் அவர் இலக்கிய தூய்மைவாதி தான். அவருக்கு பேர கலைகளில் பெரிய ஆர்வம் கிடையாது. உட்காந்து ஒரு பாட்டில் அவரால் கேட்கவே முடியாது, ஒரு கூத்தெல்லாம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அவர் பார்க்க மாட்டார். அவருடைய ஒரு இலக்கிய தூய்மைவாதி தான். இந்த பல அம்சங்கள் அவரை வெங்கட் சாமிநாதனிலிருந்து தனித்து நிறுத்துகின்றன. அதே டைமில் ஆய்வு முறை இருக்குல்ல, இந்த அனலிட்டிக்கலான ஆய்வு முறை அவர் எங்கிருந்து எடுத்ததல்ல, அது முழுக்க அவருடைய முன்னோடி என்பது ஆங்கில இலக்கிய விமர்சகர்கள் தான், குறிப்பாக அமெரிக்க கிரிட்டிக்ஸ் தான். அதுதான் அவர் திருவனந்தபுரத்திலிருந்து கற்றுக்கொண்டார் என்று சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் ஐயப்ப பணிக்கரிடம் அந்த பேர்களை அவர் கேள்விப்படுறார், தமிழ்லேருந்து அல்ல. அதுலேருந்து தான் அவர் வந்து அமெரிக்கன் கிரிட்டிசம், டெக்ஸ்டுவல் கிரிட்டிசம் என்கிற இடத்துக்கு போகிறார். அது அவருடைய தனித்தன்மை. நடை, எழுத்து நடை என்பது அவருடைய நடை என்பது அதிகமும் சுந்தர ராமசாமியுடைய செல்வாக்கு உண்டு. சுந்தரராமசாமியுடைய கலைச்சொற்களை அதிகம் பயன்படுத்துகிறார். ஆனால் பிரமிழ்டன் அவருக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா, மொழி சார்ந்து ஒரு விஷயத்தை மதிப்பிடக்கூடிய தன்மை, மொழியில் இருக்கக்கூடிய ஒரு சரியான விஷன் வெளிப்படக்கூடிய ஒரு போர்ஷனை எடுத்து முன்வைக்கக்கூடிய தன்மை, அது பிரமிழ்டன் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆக அவருடைய முன்னோடிகள் என்று இதெல்லாம் தான் சொல்ல முடியும். ஒருவருடைய தொடர்ச்சியாக அவரை மதிப்பிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். முறையாக தமிழ் படித்தவனும் தமிழில் எக்ஸ்போர்ட்டும் அல்ல, இங்கே நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. வாழ்க்கை முறையில் ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு கேள்விங்க, நான் மலையாளம் எழுதுவேன், படிப்பேன், டைப் பண்ணுவேன், எல்லாம் இங்கிலீஷு ஹிந்தி எல்லாமே பண்ணுவேன், ஆனால் சிந்திக்கிற மொழி தமிழுங்கிற முறையில் ஒரு பணிவான கேள்வி. திராவிடங்கிற ஒரு வார்த்தையை உருவாக்கின கால்டு வெல்ல தொட்டவர் தான் மதிப்பிற்குரிய வேத சகாயம் அவங்க. அந்த அடிப்படையில் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு இப்போ சமகாலத்தில் நீங்கள் தான் மிகச்சரியான ஆள்னு நினைக்கிறோம். தமிழனுக்கு வந்து மலையாளம் தெரியாது, மலையாளிக்கு தமிழும் தெரியாது, ஆனால் இது ஒரு திராவிட குடும்பம் தான். இப்போ நாங்கள் இது கோயம்புத்தூரோட தாக்கம் இருக்குமுங்க, இங்கே ஒரு மலையாளி தமிழ் பேசினா நாங்களாம் ரசிப்போம், கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாரு பாருங்க அப்படிம்போம். ஆனால் இங்கே ஒரு தமிழை மலையாளம் பேசினா உச்சரிப்பிலையோ வார்த்தையிலையோ தப்பு வந்ததுன்னா மிக அதிகமாக பரிகசிக்கப்படுவோம். தன் அங்கே ஒன்று அப்போ ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். ஒரே மொழி குடும்பம், நம்ம அரசியல் அதெல்லாம் விட்டுறலாங்க, ஒரே மொழி குடும்பம், நம்ம எல்லாம் ஒரே தாய்க்கு பிறந்த நாலு மொழி தானெல்லாம் சொல்கிறோம். ஆனால் இங்கிலீஷை மதிக்கிறான், ஃப்ரெஞ்சை மதிக்கிறான், ஹிந்தி மதிக்கிறான், சமஸ்கிருதம் கலந்துருக்குது மலையாளத்தில், சமஸ்கிருதம் தான் மலையாளம், அப்படியே பாஷா போஷினி பேசினா தான் மலையாளம், தமிழ் எங்கேயாவது தொட்டுருச்சுன்னா தாழ்த்தப்பட்டவன மாதிரி பார்க்குறான். அது இதுதான் உண்மை நடைமுறை வாழ்க்கையில். இலக்கியம் எல்லாமே இருக்குது, ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் ஒரு மொழிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமுங்க. நமக்கு தமிழ் வந்து மொழி மட்டும் இல்லைன்னு நான் நம்புகிறேன். நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, சிந்தனை, செயல், இங்கே மதம், ஜாதி எதானாலும் மொழியில் நம்ம ஒன்றா இருக்கோம். ஏன் இந்த ரெண்டு மொழிகளும் திராவிடங்கிற பேரில் கூட ஒன்றாக மாட்டேங்குது? முதல்ல திராவிடம், திராவிட மொழி என்றொரு மொழி கிடையாது. கால்டுவெல்
தென்னகத்தில் இருக்கக்கூடிய சில மொழிகளுக்கான இலக்கண கட்டமைப்பில் ஒரு பொதுமை இருக்கிறதை கொண்டு அவற்றை திராவிட மொழி என்று சொன்னார். திராவிடங்கிற வார்த்தை எங்கே இருக்கிறது என்றால், சிற்பசாஸ்திரத்தில் திராவிடங்கிற வார்த்தை இருக்குது. அது தென்னகத்தை ஒட்டுமொத்தமாக குறிக்கிறதுக்கான ஒரு பொது வார்த்தையாக சிற்பசாஸ்திரத்தில் இருக்குது. திராவிட கட்டிடக்கலைன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்முடைய கோபுரங்கள் எல்லாமே திராவிட கட்டிடக்கலையை சேர்ந்தது. ஆகவே இந்த வார்த்தை தென்னகத்தில் இருந்து கொண்டே இருக்குது, திராவிட அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தரை ஆதிசங்கர திராவிட சிசு என்று சொன்னார். ஆதிசங்கர திராவிட சிசு என்று திருஞான சம்பந்தரை சொன்னார். இது அந்த காலத்தில் இருந்தக்கூடிய வார்த்தை. சம்ஸ்கிருதத்தில் தான் திராவிடங்கிற வார்த்தை இருக்க வழிய, தமிழ் நூல்களில் எதுலேயுமே திராவிடங்கிற வார்த்தை கிடையாது. ஆகமத்தில் இருக்கக்கூடிய சம்ஸ்கிருத ஆகமங்கள்லேயும் சம்ஸ்கிருத சிற்பசாஸ்திரத்திலே மட்டும்தான் திராவிடங்கிற வார்த்தை இருக்குது. தமிழ் நூல்கள் எதுலேயுமே திராவிடங்கிற வார்த்தை கிடையாது. ஆக பின்னாடி வெள்ளைக்காரங்க இங்கே வந்து தென்னக மொழிகளை ஆய்வு செய்யும்போது, இந்த கூட்டு மொழி குடும்பத்துக்கு ஒரு பெயர் போடணும்போது அவங்க திராவிடங்கிற பெயரை போடுறாங்க. அதை அப்புறம் நாம் இனம் நின்று மாற்றிக்கிட்டோம். மொழி குடும்பத்துடைய பெயர் தானே ஒழிய இனம் அல்ல. அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது தமிழில். அப்படி ஒரு வார்த்தை கிடையாது திராவிட. திராவிடங்கிறது தமிழ் வார்த்தையும் கிடையாது, அது ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை. இன்னும் சொல்லப்போனால் சம்ஸ்கிருதம் அல்லது பிராகிருத மொழி வார்த்தை என்று சொல்கிறாங்க. அது தமிழுக்கு எடுத்தாளப்பட்டிருக்கு. அதன் பிறகு அயோத்திதாசர் தலித் மக்களை ஆதி திராவிடர், தாங்கள் திராவிடர்கள் என்று சொல்கிறார். பிறகுதான் கால்டுவெல் திராவிட மொழி இலக்கணம் சொல்கிறார். ஆகவே இப்படி ஒரு காமன் இலக்கணம் இருக்கிறது உண்மை, அவ்வளோதான். அதுக்கு மேலே இதுங்கெல்லாம் ஒரே இனமாகவோ ஒரே மொழியாகவோ ஒரே நாடாகவோ எப்போதும் இருந்ததற்கான எந்த சரித்திரமும் கிடையாது. இரண்டாவதாக, தென்னகத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாமே ஒன்றுக்கொன்று கலந்து தான் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. உதாரணமாக கேரளத்தில் திருவிதாங்கூருடைய அதிகாரபூர்வ மொழியாக நெடுங்காலம் தமிழ் இருந்திருக்கு. தமிழினுடைய ஒரு முன் வடிவமாகிய மலையாண்மை போன்ற ஒரு மொழி, அதுக்கு முன்னாடி கொடுந்தமிழ்ங்கிற மொழியில் தான் மலையாளத்தில் படைப்பில் எழுதப்பட்டிருக்கு. கண்ணச ராமாயணம் போன்ற நூல்கள் எல்லாமே கொடுந்தமிழ் மொழியில் தான் எழுதப்பட்டிருக்கு. மலையாளத்துடைய நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து தமிழ்லேயும் உண்டு. ஆனால் 1956 பிறகு நம்ம மொழி வாரி மாநிலங்களாக பிரிஞ்சிட்டோம். அது வரைக்கும் நம்மளுடைய ஆட்டிடியூட் என்பது ஒன்றாக சேரணுங்கிற ஆட்டிடியூடு இருந்தது. அது 56 பிறகு ஒருவொரு தனித்து போக வேண்டுங்கிற ஆட்டிடியூடு வந்துட்டோம். தனித்து போக வேண்டுங்கிற மனநிலைக்கு வந்துட்டோம். ஆகவே இன்றைக்கு உள்ள மனநிலை என்பது எல்லோரும் ஒன்றாகணுங்கிற மனநிலை இல்லை, எல்லோரும் பிரிஞ்சு போகணுங்கிற மனநிலை, அது வேறு. ஆகவே இன்றைக்கு மலையாளம் தன்னுடைய மலையாளத்தன்மையை முன்னிறுத்த தான் முயற்சி பண்ணுது. தமிழ் தன்னுடைய தமிழ்த்தன்மையை முன்னிறுத்த தான் முயற்சி பண்ணுது. கன்னடம் தன்னுடைய கன்னடத்தன்மையை முன்னிறுத்த தான் முயற்சி பண்ணுது. இது வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழல். இன்றைக்கி கேரளம் தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்களில் வேறு மொழி பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. உதாரணம் தமிழ்நாட்டில் ஏறத்தா 30-35% பேருக்கு தாய்மொழி தமிழ் கிடையாது. தமிழ் தவிர தெலுங்கு பெரிய அளவில் இருக்காங்க. 20-22% தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. கன்னடா பேசப்படுக்கலாம், சௌராஷ்டிரா பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க, உருது பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அப்புறம் வந்து இது தவிர உதிரியாக சின்ன மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, தோடர்கள் மொழி மாதிரி. ஆக இவ்வளவு மொழிகளுடைய இது வந்து கடந்த 50 தமிழ் மட்டுமே பேசக்கூடிய, இப்போ நீங்களே சொல்கிறீங்களே தமிழ் ரத்தம்னு சொல்கிறீங்கள. அப்போ நீங்களே அதை ஒரு தமிழ்த்தன்மையாக மாற்றிட்டீங்க பார்த்தீங்களா இல்லையா? 30% பேரில் வேறு மொழி பேசுகிற இடத்துல, அது மாதிரி கன்னடத்தில் கர்நாடகத்தில் 40% பேர்கள் கன்னடத்தில் வந்து மராட்டியும் தெலுங்கும் பேசக்கூடிய மக்கள் தான் கர்நாடகத்தில். ஆனால் அங்கும் கன்னடம் மட்டும்தான் எல்லா இடத்துலையும், மற்ற மொழிகளாக விட்டாங்க. மகாராஷ்டிரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அதிகமான ஆட்கள் பேசக்கூடிய மொழி என்பது போஜ்புரியும் இந்தியும். மராட்டி வந்து பாதிக்கு கொஞ்சம் மேலே, அவ்வளோதான். ஆனால் மராட்டி மட்டும்தான் அங்கே இருக்குது. ஈவன் எழுத்துக்கள் கூட மராட்டி தான் எழுதி வச்சுருப்பாங்க. 1-2 கூட எழுத மாட்டாங்க. அதாவது நம்பர்ஸ் இருக்குல்ல, அதுவே மராட்டியில் தான் எழுதி வச்சுருப்பாங்க. நீங்கள் மும்பையில் போனால் தெரியும், கண்டுபிடிக்க முடியாது. 112 அப்படின்னு வாசிக்க முடியாது. காவு மாதிரி இருப்பாங்க. இந்த மொழி வாரி மாநில பிரிவினை ஒட்டி இந்த மொழி அடிப்படைவாதம் வந்து ஒவ்வொரு பகுதியும் தங்களை மொழி அடிப்படையில் வரையறை செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த பிரிவினை மனநிலை வந்துருச்சு. அது எதிர்காலத்தில் தொழில்நுட்பம் வளரும்போது மக்கள் இன்னும் மனம் விரியும் போது இன்றைக்கு கூட மொழி வழி அரசியல் இல்லாமல் ஆகும்போது மாறலாம். அப்போ ஒரு மொழிதான் எல்லாம், கிட்டத்தட்ட மதம் மாதிரி தான் மொழியும் அப்படின்னு வந்தீங்கன்னா இன்னொரு மொழியை நிராகரிப்பீங்க.
ஆமாம், இன்னொரு மொழியை நிராகரிப்பீங்க. இப்போ நான் தமிழ்நாட்டில் தமிழ் தாங்க எல்லான்னு ஒருத்தர் சொல்லும்போது அவன் மலையாளத்தை நிராகரிக்கிறான், மலையாளத்தில் மலையாளம் தாங்க அப்படின்னு சொல்லும்போது தமிழை நிராகரிக்கிறான். அது நடந்துட்டு தான் இருக்கும். உண்மையோட அன்பாக கேட்குறான், எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு போன தலைமுறை மக்கள் வந்து ஒரு ரசிக்கிற மாதிரி சந்தோஷமான எங்கள் கன்னியாகுமரி அங்கே கொடுத்தங்காட்டி தான் இங்கே வந்துட்டோம் பாலக்காடு அப்படின்னு. ஆனால் பாலக்காடு தமிழகமாக தான் இருந்தது. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த சிற்றூர், எருத்தேம்பதி, கொழிஞ்சாமரா, வடகரப்பதி, நெல்லைப்பிள்ளி, பெருமாட்டி, பட்டஞ்சேரி, இந்த 6 கிராம பஞ்சாயத்து ஒரு முனிசிபாலிட்டியும் எந்த காலத்துலேயும் தமிழகத்தோடவோ மெட்ராஸ் மாகாணத்தோடவோ சேரலீங்க, நம்ம திருக்கொச்சியாக தான் இருந்தது. அப்போ அந்த அடிப்படையில் இப்போ கூட இதுக்கு ஒரு தீர்வு எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? அதாவது நாங்கள் யாரும் வந்தேரிகள் அல்ல, இந்த பகுதி கேரளமான போது பாலக்காடு தமிழ்நாடு சேர்ந்த பகுதிகள். இப்போ மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேசுகிற தமிழ் இங்கே இருக்கிற இடது வலது எல்லாருக்குமே புரியும், ரசித்து கேட்பாங்க அந்த ஸ்பீச் எல்லாம். இப்போ மதிப்பிற்குரிய அண்ணாமலை பிஜேபியோட தலைவர் பேசுகிற அந்த தமிழ் இங்கே இருக்கிற சங்கிக்கும் புரியும், அவர் பேசுகிற ஸ்டாலின் பேசுகிற தமிழ் வந்து இங்கே இருக்கிற கம்மிக்கும் புரியும். நானோ இல்லைங்க பாவம் ஏழைகள் ஏதாவது வந்து சர்க்கார் ஆஃபீஸில் போய் தமிழ் பேசினா ஆ மலையாளத்தை இப்போ நமக்கு தமிழ் அறியில்லையா? அப்போ இந்த நடைமுறை வாழ்க்கையில் மொழியோட தாக்கம், இலக்கியத்தோட தாக்கம் அகன்று எளிமையான வாழ்க்கை முறையில் மொழி அல்ல, இந்த மண்ணின் மைந்தர்கள் என்ன மொழி பேசினாலும், இப்போ தமிழ்நாட்டில் எல்லா மொழியும் இருக்குது, கர்நாடகத்தில் எல்லா மொழியும் இருக்குது, இப்படி ஒரு மாற்றம் இந்த கேரள மண்ணில், ஏன்னா கல்வியறி உலகத்திலேயே அதிகம் இருக்கிற இந்த மண்ணில் ஜாதி இல்லை மதம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் மொழி எங்கேயோ இருக்கோ, மொழி ஃபாசிசம் அப்படிங்கிற இருக்கோங்கிற ஒரு பல நேரத்தில் அதாவது இங்கே மட்டும் இல்லைங்க அங்கே இருக்குது. அதாவது குமரி மாவட்டம் கிட்டத்தட்ட 40% மலையாளிகள் வாழக்கூடிய மாவட்டம். திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடைய தலைமையகமாக இருந்ததே பத்மநாபுரம் தான், 40% மலையாளி இருக்கிறாங்க. ஆனால் அது காமராஜருடைய முயற்சியினால், அப்புறம் நேசமணி போன்றவருடைய முயற்சினால் தமிழகத்தோட சேருது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று, தமிழ்நாட்டிலே 2வது பெரிய அணை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல்மை 5 அணைகளில் 3 அணை அந்த ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய மொத்த மீன் வளத்தில் 20% கிடைக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனில் 15-16% ஒரு ஸ்டேட்டில் கிடைக்குது. அது ஒரு பெரிய ட்ரெஷர் ஹவுஸ், பாலக்காடு மாதிரி இல்லை. அது குறிவிச்சு அதை தமிழகம் எடுத்துக்கிட்டு, அப்போ அங்கே உள்ள மலையாளிகள் என்ன பண்ணாங்க, அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த தமிழ்நாட்டுக்கு வந்த மலையாளிகளை இன்றைக்கும் வந்து வந்தேரிகள்னு சொல்லக்கூடியவர்களாக தான் இருக்காங்க தமிழர்கள். அவங்க வந்தேரிகள், அவங்க அங்கே தான் இருக்காங்க, அவங்க நாடு தான் இங்கே வந்திருக்கு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மலையாளிகளில் இன்றைக்கு ஆல்மோஸ்ட் 99% ஆட்களும் தமிழர்களாக மாறிட்டாங்க, தமிழ் தான் படிக்கிறாங்க. நானும் தமிழ் தானே படிச்சிருக்கேன், நான் பிறப்பால் மலையாளி தான், தமிழ் படித்தாங்க, தமிழில் வேலை பார்க்குறாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி ஹொசூர் பகுதி பெரும் பகுதி கன்னடம் தான், கன்னடா தெலுங்கு பகுதி தான், 10% கூட தமிழ் கிடையாது. ஆனால் இன்றைக்கி அங்கே கன்னடமும் கிடையாது, தெலுங்கும் கிடையாது, தமிழ் மட்டும்தான். கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ் தலைமை மாற்றப்பட்டு விட்டது. மொழிவெறி மாநிலம் பிரிந்த உடனேயே இந்த மொழி அடையாளம் எல்லா இடத்துலையும் ஒரு வகையில் திணிக்கப்படுது. அது வேறு வழி கிடையாது, அது அரசியல், ஆட்சி, நிர்வாகம். நிர்வாகம் தமிழில் தானே இருக்குது, அப்போ நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆகவே இங்கே இருக்கக்கூடியவர்கள் இந்த தமிழ்த்தன்மையை தங்களுடைய கலாச்சார அடையாளமாக பேணிக்கொள்ளலாமே ஒழிய பொது வெளியில் அதை கேட்க முடியாது தான். ஏன்னா தமிழ்நாட்டிலே கேட்க முடியாதுல்ல. ஊட்டியில் இருக்கக்கூடிய படுகர்கள் படுக மொழியில் தான் நிர்வாகம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? என்ன தமிழில் தான் இருக்கும் இல்லையா? அதுதான் அது யதார்த்தம், அவ்வளோதான்.